அடுத்ததாக இன்றைய இளைஞர்களின் கனவு பாடகன் இளம்புயல் ராஜா அவர்களுக்கு அமைச்சர் அவர்கள் விருது வழங்குவார். நீங்களா என் மேல வச்சிருக்கிற மதிப்புக்கு ரொம்ப நன்றி. ஒவ்வொரு மனுஷனோட வெற்றிக்கு பின்னாலையும் ஒரு மாபெரும் சக்தி இருக்குன்னு சொல்லுவாங்க. என்னோட வெற்றிக்கு பின்னாலையும் அப்படி ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்தி வேற யாரும் இல்ல, என்னோட அப்பா. அதனால இந்த பரிசை அவர் கையால வாங்கணும்னு ஆசைப்படுறேன். வாங்கப்பா. வாங்க சார், வாங்க, கூச்சப்படாதீங்க, வாங்க வாங்க. எடுத்து போடுங்கப்பா. நேத்து வரைக்கும் இந்த ராமசாமிய மூணாவது வீட்டுக்காரன் கூட தெரியாது. ஆனா இன்னைக்கு ஒரே நாள்ல இந்த உலகத்துக்கே தெரியற அளவுக்கு என்னைய பெரிய மனுஷன் ஆக்கிட்டா என் புள்ள. இப்ப எனக்கு பிள்ளையா கிடைச்சது போன ஜென்மத்தில் நான் செஞ்ச புண்ணியம்ங்க. போன ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணனும், இவன் எனக்கு பிள்ளையா வந்து பிறந்திருக்கான். இவன் எனக்கு பிள்ளையா கிடைச்சது போன ஜென்மத்தில் நான் செஞ்ச புண்ணியம். கனவு சொல்லிட்டு இருக்கிய துவார மாதிரி உட்காந்து. ஏய், நேத்து எங்கடா போன? உனக்கு பொண்ணு பார்க்க போனோம், சீக்கிரம் வந்து சொன்னா இல்லையா? உனக்கு ஏதோ ஒரு கழுதையை கட்டி வச்சு வர வரதட்சணை படத்துல சொந்தமா ஒரு கடையை போடலாம் நினைச்சிட்டு இருக்கேன். அந்த ஆசையில மண்ணள்ளி போட்டு பாட போறேன். பரதேசி, உன் ஆசையை பத்தி பேசுறியே, என் ஆசை பத்தி கொஞ்சம் நினைச்சு பாத்தியா? குடிக்கிறது கூழு, கொப்பளிக்கிறது பன்னீர், கூட்டத்தோட கூட்டமான கைத்தட்ட வேண்டிய கழுத, உனக்கு எதுக்கு நான் மேடை ஏறி கைத்தட்டல் வாங்கணுங்கிற ஆசை? இதோ பார், மரியாதையை நான் சொல்றதை கேட்டு நடக்கிறதா தான் இந்த வீட்டுல இரு, இல்ல போய்கிட்டே இரு. இனியும் உனக்கு தண்டைச்சோர் போட என்னால் முடியாது. திங்க சோறும் படுக்க இடமும் இருக்க போய் தானே பாட போறேன் பாடல போறேன்னு சொல்லிட்டு அலையறீங்க. சோத்துக்கு தாளம் போட்டு எச்சையில எடுத்தா தாண்டா உங்களை மாதிரி பசங்களுக்கு புத்தி வரும். சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். வீடா ரோடான்னு நீ ஏன் முடிவு பண்ணிக்க? இந்த வீட்ல ஒரு பேப்பர் இருக்குதா? ச்சே, வாங்கப்பா. தேங்க்யூப்பா. என்ன பாக்குற, இந்த சோப்பு ஷாம்பு எல்லாம் போட்டு குளி, வாசமா இருக்கும். குளிச்சிட்டு இந்த செலவு துணியை போட்டுக்க. செலவுக்கு இந்த காசை வச்சுக்கிட்டு ஜாலியா எங்க வேணா போ, போயிட்டு திரும்பி வந்துடாத. ஏண்டா என்ன கேணப்பையன் நினைச்சிட்டு இருக்கியா? கடையில வேலைக்கு ஆள் இல்ல, கடைக்கு வாடா கடைக்கு வாடான்னு தினமும் சொல்லிட்டு இருக்க. நீ என்னடா, நான் தண்டத்துக்கு தின்னுட்டு அந்த மூதேவிங்களோட சேர்ந்து ஊரு சுத்திட்டு இருக்க. உன் வயசு என்ன, அவங்க வயசு என்ன? உன்ன புள்ளையா பெத்ததுக்கு என்ன நானே செருப்பால் அடிச்சுக்கணும்டா? உங்க தப்ப உணர்ந்து உங்களை நீங்களே அடிச்சுன்னு ஆசைப்படுறீங்க, இதுல நான் வேற தனியா சொல்லணுமா? அடிச்சுக்கங்கப்பா. அடி செருப்பால நாய, கிண்டலா பண்ற. பின்னப்பா, மிமிக்ரில ஏதாவது புதுசா பண்ணி கின்னஸ்ல பேர் வாங்க நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன், அத புரிஞ்சுக்காம என்ன புண்ணாக்கடல வந்து மூட்டை தூக்க சொல்றியா? கிண்ணத்துல பேர் வரணுமா? அட பரதேசி பயமாவனே, இதுக்கு நம்ம செல்வராஜ் பாத்திர கடைக்கு போய் ஒரு கிண்ணத்தை வாங்கி அதுல பேர் எழுதி வச்சுக்க. ஐயோ, அது கிண்ணம் இல்லப்பா, கின்னஸ். உலகத்துல பெரிய பெரிய சாதனை பண்றவங்க பேர்லாம் வர புஸ்தகம். ஓஹோ, சாதனை பண்ண போறீங்களோ? நினப்பு தாண்டா குழப்ப கெடுக்குது. சாதனை பண்ற மூஞ்சிய பாரு. இன்னைக்கு காலையில ஆரம்பிச்சிருச்சு, என் கூட என்ன பண்ணிக்கணும், இல்ல இப்படி ஓடி போயிடணும். டேய், இங்கேயே நில்லு, போன்ல யாருன்னு பாத்துட்டு வரேன். ஹலோ, என்ன கட் ஆயிருச்சு? ஹலோ, யாரா அது இந்நேரத்துல? என் வேதனை புரியாம வெறுப்பேத்திக்கிட்டு கொஞ்ச நேரம் இப்படியே கடக்க. ஐயோ, டேய் நில்றா, அங்கேயே நில்லு, எங்கேயே நகராத. இந்த
அவனாவது பெரிய மனுஷனா வரட்டும் இல்லாம சும்மா அவனையே குறை சொல்லிட்டு இருக்கீங்களா? என்னங்க அடிக்காம வெட்டண்டி உன்ன? எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த நாய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசுறேன். பின்ன உன் சக்களத்தை வந்து பேசலாம். எனக்கு சக்களத்தை வெளியே இருந்து வரணுமாக்கும், அதான் வீட்டுக்குள்ளேயே ஒண்ணு இருக்க. யாரு இவனா? டேய் இங்க டேய், போறதுன்னா அப்படியே போயிடு, திரும்பி வராத, இன்னோட தலை முழுகிறேன். ஏய் போய் அண்டாவில் தண்ணி எடுத்து வைடி, போடின்றேன். நல்லா இருக்கா? இன்னும் வாஸ்டாவா? கரணம் போட்டாலும் குட்டி சவர் கோபுரமாக புரிஞ்சுக்க. படிச்ச வரைக்கும் போதும், ஏதாவது கூலி வேலை பார்த்து நாலு காசு வீட்டுக்கு குடுக்கற வழிய பாரு. அத விட்டுட்டு காசு திசை என்கிட்ட கேட்டுட்டு இருக்காத. ஆமா, அண்ணன் பாவம்ல. முருகா, சக்கர தூக்கலா, டிகாஷன் தூக்கலா, பால் தூக்கலா, ரெண்டு டீ போடு. எல்லாமே தூக்கலா தானே, கம்மியா எதுவும் வேணாமாக்கா? வேணா தண்ணியை கம்மி பண்ணிக்க, வாங்குற காசை கம்மி பண்ணிக்க. அது சரி. அதுதான் சரி. வடா கலெக்டர், என்ன லேட்டு? கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுடா. ஸ்கூல்ல சொன்ன மாதிரி காலேஜ் படிக்கிறப்ப சொல்றான் பர்றான். அந்த கொஞ்சம் லேட்டு தான் ஏன்னு கேக்குறேன். சும்மாரா. ஏ ராஜா, பெரிய காலையில கனவு கண்ட படிக்கும்ல, இன்னைக்கு காலையில ஒரு கனவுமா? அந்த கனவுல நீ பெரிய கலெக்டர் ஆயிருப்பிய, எல்லாரும் பாராட்டி உனக்கு பரிசு தந்திருப்பாங்களே. உடனே நீ இந்த பரிசுக்கும் பாராட்டுக்கும் நான் காரணம் அல்ல, என் சித்தி தான் காரணம் அப்படின்னு சொல்லிருப்பிய. எப்படா? வெயிட், மிச்சத்தையும் சொல்லிடுறேன். இதுக்கெல்லாம் ஹைலைட்டா, உன் முகத்துக்கிட்ட பிளாஷ் லைட் அடிச்ச உடனே எந்திர நாயன்னு ஒரு மிதி விழுந்துருக்குமே. உங்களுக்கு அப்புறம் தெரியும். ஆமா, இது பெரிய சிதம்பர ரகசியம். எல்லாம் ஒரே குட்டையில ஊர்ன மட்ட தானடா. நாம தான் தினம் தினம் வாழ்க்கையை கனவு கண்டுகிட்டு இருக்கோம். நிஜத்துல நடக்கிறத பார்த்தா வாழ்க்கையே கனவா போயிடுமோன்னு பயமா இருக்கு. மாப்ள, அந்த பேப்பரை கூட பெஞ்செல்லாம் ஒரே தூசி. நன்றாரு அழுக்காட கூடாது. டேய் கொஞ்சம் கழுத்தி, ரெண்டு டீ போடுறான். மாப்ள, அந்த பேப்பரை கூட ஒரு பொட்டை போட்டி தர்றேன். ஏண்டா அவன் நடனா பேப்பரை வாங்கி அடியில போட்டு உட்காந்துருக்கான். நீ நடனா பேப்பரை கூட புரட்டுறேங்கிற, புரட்டுறதுக்கு இது என்ன பொண்டாட்டியா? பேப்பர்ரா, படிக்கிற சமாச்சாரம். டேய் மாப்பிள, தண்டச்சோருக்கெல்லாம் கோவம் வருதுடா. ஏய் யாரடா தண்டச்சோருனே? உங்களுக்கு தான் சொன்னேன், உங்க வீட்டுல அப்படித்தான கூப்பிடுறாங்க. டேய் அவங்க சொல்லுவாங்கடா, அதுக்காக இன்னொரு தடவை சொன்னேன், அவ்வளவுதான். சரி, மூணு வாட்டி சொல்றேன். ஊர்ல இருக்கிற ரவுடி பசங்க பத்தாதுன்னு இப்ப புதுசா நீங்க வர தலையெடுக்கிறீங்களா? என்னைய புள்ளைய பத்து வச்சிருக்க, ரோட்ல கட்டி பறந்து உருள்றாங்க. நல்ல புள்ளதாங்க, ஏதோ தெரியாம. இனிமே எப்படி செய்ய மாட்டாங்க. அத வாயால சொல்லாத, அங்க போய் எழுதி கொடுத்துட்டு கூட்டு போ. சரிங்க ஐயா. வாடா. ஏப்பா தேவையாடா ரவுடி புள்ளைய பத்து வச்சுட்டு கொஞ்சிரத பாரு. என்னையா இவங்க பேரண்ட்ஸ் வராங்களா? இல்ல சார், வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நான் போய் கூப்பிட்டதுக்கு பொண்ணு கேட்டு போன இடத்துல தலை காட்ட முடியாத அளவுக்கு என்ன கேவலப்படுத்திட்டான். அவனுக்காக ஸ்டேஷன்ல நான் வர முடியாது. வீட்டுல கைதியா இருக்கிறத விட ஜெயில சுதந்திரமா இருக்கிறது எவ்வளவு மேல். பிள்ளைங்களோட நியாயமான ஆசைய புரிஞ்சுக்காத வீடு வீடு இல்ல. அவங்க ஆசைப்படியே எங்களை ஜெயில போட்டுருங்க. தயவு செஞ்சு இவனை மட்டும் கேஸ் போடாம விட்டுருங்க சார். இல்லனா
இவன் கலெக்டர் ஆகணுங்கிற ஆசை எப்பவும் நிறைவேறாமையே போயிடும். உங்களால உங்க வீட்டுக்கு ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு சும்மா மிரட்டி ஒப்புமேனு உங்களை இங்க கூட்டு வந்தேன். ஆனா பிரச்சனையே உங்க வீடு தான் நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு. சரி நீங்க போங்க. பெத்த மனம் பெத்து புள்ள மனம் கல்லுன்னு சொல்லுவாங்க, அதுக்கு உண்மையான அர்த்தம் என்னன்னு இப்ப தாண்டா புரியுது. பெத்தவங்க பைத்தியகாரத்தனமா பண்றதெல்லாம் நாம மனசை கல்லாக்கிட்டு சகிச்சுக்கணும் போல இருக்கு. கை நாட்டு வைக்கிறவங்க கூட ஏன் புள்ளங்கிற பாசத்தோடு வந்து கூட்டிட்டு போறான்டா. இத்தனை நாளும் வீட்டுல திட்டுறப்பெல்லாம் நம்ம லட்சியம் அவங்களுக்கு பிடிக்கல போல இருக்குன்னு தான் நினைச்சேன். ஆனா இப்பதான் தெரியுது நம்மளே அவங்களுக்கு பிடிக்கலடா. நமக்கு வீடு வேணும்னா அவங்க சொல்றபடி கேட்டு இருக்கணும். இல்ல லட்சியம்தான் பெருசுன்னா அவங்கள மாதிரி நாமளும் அவங்கள மறந்துட வேண்டியதுதான். அதான் எல்லாருக்கும் நல்லது. நான் முடிவு பண்ணிட்டேன்டா, எனக்கு ஜெயிக்கணும். அதுக்காக வீட்டை மட்டும் இல்ல இந்த ஊரை விட்டே போறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். என்னடா சொல்றீங்க? நாம எனக்கிட தனியா முடிவு எடுத்திருக்கோம். நான் ரெடி. நானும் ரெடிடா. இந்த அட்ரஸ் இதுதானே, கொஞ்சம் பாருங்களேன். ஆமா, என்ன விஷயம்? என் பேர் கணேஷ், உஸ்லம்பட்டிலேருந்து வரேன். எங்க மாமாவை பார்க்கணும். ஐயா மருமகனா நீங்க? ஆமா. இப்போ வந்திருக்கீங்களே. ஐயா திருப்பதி போயிருக்காரு, நாளை காலையில் வாங்க வந்துருவார். என்ன தம்பி? இல்ல, இந்த ஊர்ல எங்க மாமா தவிர வேற யாரும் எனக்கு தெரியாது. நான் இங்கே ஏதாவது ஒரு இடத்துல தங்கிக்கிறேனே. சரி வாங்க. என்ன சம்மதிக்க மாட்டேன்.
என்ன தம்பி யோசனை? ஒன்றும் இல்லை, மாமா எப்படியாவது முன்னுக்கு வரணும்னு அம்மா ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அவங்க நினச்ச மாதிரி மாமா இன்னைக்கு முன்னுக்கு வந்துட்டாரு. அதை பார்க்க அம்மா தான் இல்லை. ஆமா, இது யார் தம்பி? இது பொம்மா. பொம்மாவா? ம், மாமா பொண்ணு. சின்னம்மாவா? ஆமா, அதுவே அவங்க மாதிரி எல்லாம் வச்சிருக்கேன். நாளைக்கு இது பொம்மா கிட்ட காட்டுறேன்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு சந்தோஷப்படுவா தெரியுமா? ஆமா, பொம்மா இப்ப எப்படி இருக்கா? என் உசுர் இருக்குமா? என்னை விட கலர் ஜாஸ்தி தானே. அவங்களுக்கு என்ன தம்பி, சும்மா தேவதை மாதிரி இருக்காங்க. இல்லாட்டி கூட என்ன, அவ்வளவுதான் நான் கட்டிக்குவேன். நானும் வந்தல இருந்து பாக்குறேன். அவங்கள பத்தியே பேசிட்டீங்களே, உங்களை பத்தி யோசிக்கவே மாட்டீங்களா? இன்னும் நீங்க சாப்பிடவே இல்ல, வாங்க சாப்பிடலாம். வாங்க. பேசும் பூவே உன்னை எண்ணி வாழுகின்றே, எந்தாம் தீர உந்தன் பேரை சொல்லி சொல்லி பாடுகின்றே. இமைகள் திறந்து பார்த்ததும் எதிரில் வேண்டும் உன்முகம், எனது சுவாசம் முன்வசம், என்னை பாட வைத்த பேசும் பூவே உன்னை எண்ணி வாழுகின்றே. ஐயா வந்துட்டார் போல் இருக்கு. அம்மா, என்ன பண்ற பாக்கலாம். யாருங்க? பார்வதி பையன். பார்வதி பையனா? அப்பா, தோட்டக்காரன் இல்லையேன்னு கவலைப்பட்டு இருந்தேன். இப்ப சம்பளமே இல்லாம நல்ல வேலைக்காரன் கிடைச்சிட்டான். அறிவு கட்டத்தை நம்ம பேசாதீ. யார தோட்டக்காரனா வச்சுக்கலாங்கிற? அவன் இப்படி திடீர்னு கிளம்பி வந்து நிக்கிறான்னா அது என் பொண்ண கட்டிக்கணும்ன்ற ஒரே காரணமா தான் இருக்கும். அவனை போய் தோட்டக்காரனா வச்சுக்கலாங்கிறீ? இப்படி ஒரு உறவு இருக்கிறதே உன் பொண்ணுக்கு தெரியாது. அவகிட்ட போய் நான் தான் உன் மாமே, உன்னை கட்டிக்க போறவே கட்டி கொடுத்துருவியா? இதுக்கு நாம சம்மதிச்சாலும் உன் பொண்ணு ஒத்துக்கோலா? அவ ரேஞ்ச் என்ன, இவன் ரேஞ்ச் என்ன? அவ ஜீன்ஸ், இவன் வேஷ்டி. அவ கோடீஸ்வரி, இவன் பரதேசி. வீதியோட அனுப்ப வேண்டிய சனியன வீட்டுல வச்சு வேடிக்கை பார்க்கலாங்கிறிய? இதெல்லாம் முளையிலேயே கிள்ளி எறியணும். நாயே, மருமகன் சொல்லி ரோட்ல போறவங்களாம் கூட்டு படுக்க வச்சிருக்கிய. நீ என்ன சொல்வியோ ஏது சொல்வியோ, காலையில அவன் மொத பஸ் பிடிச்சு ஊருக்கு போயிருக்கணும். அப்படி அவன் போலன்னு விஜி, நீ இருக்க மாட்ட. தம்பி, இல்லங்க, நான் தப்பான ரிஸ்க் வந்துட்டேன். இது எங்க மாமா வீடு இல்ல, இங்க வேற யாரோ இருக்காங்க. போறேன் தம்பி.
சின்னம்மா காலையில 9:30 போல காலேஜுக்கு போவாங்க. நீங்க வேணா வெளியே எங்காவது ஒளிஞ்சு நின்னு ஒரு தடவை பார்த்துட்டு போங்களேன். ஒருவேளை இப்ப நான் இருக்கிற நிலைமையை பார்த்து மாமா மாதிரி அவளும் என்னை வெறுத்துட்டா அது என்னால தாங்கிக்க முடியாது. நான் இப்ப பிச்சைக்காரனா இருக்கேன், அந்தஸ்துல இருந்தானே மாமா என்ன இப்படி பண்ணிட்டாரு. என்னால இதுவிட பெரிய நிலைமை வர முடியும். அன்னைக்கு வருவேன், பந்திய பொம்மாவை தைரியமா பார்ப்பேன். அது வரைக்கும் என் மனசுக்குள்ள இருக்கிற அந்த முகமே போதும். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பது உசிலம்பட்டி விஜயகுமார். அகில உலக விஞ்ஞானிகள் மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய மூத்த அமைச்சர் திரு லோகாடியா பிரசாத், நாட்டில் பயனற்று கிடக்கும் பொருட்களை பயனுள்ளவையாக மாற்றி உபயோகிப்பதன் மூலம் நாட்டின் பொருளாதாரத்தை மேலும் மேலும் மேம்படுத்த முடியும் என்றும், இந்த அரிய முயற்சியை செயல்படுத்த பொதுமக்கள் முன்வர வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். வங்காள விரிகுடாவில் மையம் கொண்டிருந்த சூறாவளி காற்று நாளை காலை கேரள கரையை கடக்கக்கூடும். ஆகையால் தமிழ்நாடு கரையோர மீனவர்கள் நடுக்கடலுக்கு சென்று பாதுகாப்பாக தங்குமாறு கீழ்ப்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி நிலையம் தெரிவித்துள்ளது. கடுமையான வாந்தி பேதியால் பாதிக்கப்பட்டு பிரிக்லின் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பருவா நாட்டு முன்னாள் அதிபர் திரு வருவா செல்வா இன்று காலை பூர்ண குணமடைந்து அகால மரணமடைந்தார். இவர் இறப்பது இதுவே முதல் தடவையாகும் என்று அந்நாட்டு செய்தி நிறுவனம் குறிப்பிட்டு கூறியுள்ளது. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. நன்றி, வணக்கம். மீண்டும் செய்திகள் நாளைக்கு டைம் இருந்தா பார்க்கலாம். சுப்பிரபாதங்கிற பேர்ல சங்கூதரா, சரி செய்தி வேற வாசிக்கிறேன்றா, தேவையா? இப்பொழுது ஒரு விளம்பரம். மூச்சுக்கு புதுமணம் ஊட்டும் க்ளோஸ் அப். நிஜமாதான், உங்கள் பற்களை பளிச்சிட துளக்குகிறது. பேசுதே புன்னகை க்ளோஸ் அப் நம்பிக்கை, வசப்புது மனம் வீசவே க்ளோஸ் அப். உலகில் வா, உலகில் வா. மூச்சுக்கு புதுமணம் விளம்பரத்தை தொடர்ந்து பார்த்தேன் ரசித்தேன் படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடல். தின்னாதே தின்னாதே நீ தின்னாதே தின்னாதே ஏ தின்னாதே. எந்த கசுமாலண்டா என்ன துண்ணாதேன்னு சொல்றது? உன் மூஞ்சில என் கைய வைக்க. ஒரு வாரம் ஜுரத்துல ஒன்னும் துண்ணாம உடம்பு துரும்பா இளைச்சிருச்சு, இப்பதான் ஒரு வா துண்ணலான்னு உட்கார்ந்தா துண்ணாதேங்கிறான். சொல்ற பேமணி தில்லி இருந்தா வெளிய வாடா, மென்னி திருகிடுற. இன்னொரு தடவை குரல் வரட்டும், அப்புறம் வச்சுக்கிறேன். ஏதோ காமன் மக்களை சந்தோஷப்படுத்தின மாதிரி ஆச்சு, பிராக்டிஸ் பண்ண மாதிரி ஆச்சுன்னு நினைச்சேன். அதை புரிஞ்சிக்காம நம்மளை வாழ்த்திட்டு போறாங்க. இங்க பாத்தியா, எப்படி நம்ம ஐனிங் பேச்சு மாத்திரியா? சரி, லைன்ஸ் கிளப் சேர்மன் உங்க இன்னஸ் ரெக்கார்டுக்கு அரேஞ்ச் பண்றாரு, என்னாச்சு? அதை விடுறா, பாவம் அவர் எனக்காக எவ்வளவு ட்ரை பண்ணாரு, ஆனா மத்த மெம்பர்ஸ் எல்லாம் வேணான்ட்டாங்க. ஏன்? ஏதோ ஒரு ஜோடி தொடர்ந்து 30 மணி நேரம் முத்தம் கொடுத்து போறாங்களாம், அதையே செலக்ட் பண்ணுவோம். நியூஸ் கவர்ச்சியாருக்கு ஸ்பான்சரும் அதுக்கு தான் கிடைக்கன்ட்டாங்க. என்ன பண்றது, நம்ம ஒரு இடத்துக்கு போகணும் பஸ்ல கிளம்புனா நம்ம கெட்ட நேரம் நமக்கு முன்னாடி ஃபிளைட்ல போய் நிக்குது. இது நேத்தே செல்வத்துக்கிட்ட சொல்லிட்டேனே, சொல்லலையா? எங்கடா அவன்? அவன் காலையிலே கோயிலுக்கு போயிட்டான். கோயிலுக்கா? ஆச்சரியமா இருக்கு. டே, நம்ம வால் கிளாக்ல மணி 9 போகுது, இன்னும் அவனை காணோம். ஏன்டா இப்படி மூச்சு வாங்குற? ரோட்ல இருந்து நிக்காம ஓடி வர. என்னது நிக்காம ஓடி வரியா? ஏன் நின்ன ஓட முடியாதுல? கேள்வியா பாரு, வீட்டுக்காரர் வர்றாரா? ஐயோ, அட பாவி, முழிச்சு சொல்ல கூடாதா? ஏய், யாரும் பேசாதீங்க, சத்தம் போடாத, வீட்டுக்குள்ள இருந்துருவோம். ஆ ஐயோ, இத விட்டுமடா. ஏய் டண்டன கரெக்ட் டண்டன கரெக்ட் டண்டன கரெக்ட் டண்டன கரெக்ட்
வீட்டுக்குள்ள இல்லையே. வீட்டுக்காரன் வந்திருக்க, கதவு தருவங்கடா. ஐடியா. அவங்க அப்பவே போயிட்டாங்க, நான் பார்த்தேன். மாமி கடைக்கு போறத பாத்துட்டு தான்டா வரேன். வரங்கடா. ஏண்டா ஒழுங்கா வாடகை தான் தரமாட்டீங்க, வீட்டுக்காரங்கிற மரியாதை கூட தரமாட்டீங்களா? எவ்வளவு நேரம்டா கதவு தட்டுறது? சார், இது உங்க வீடு, உங்க கதவு, நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் தட்டலாம். அதை எந்த நாய் வந்து தப்பு சொல்லும்? நக்கலா, உங்களுக்கு எல்லாம் வீடு கொடுத்தா பாரு, என்ன சொல்லணும்டா? சரி, அது போட்டோம். எனக்கு தெரிஞ்சவருக்கு வேண்டிய பையன் ஒருத்தன் வர சொல்றேன், தங்கறதுக்கு ஒரு மூணு நாள் இடம் கொடுங்க. நல்லா இருக்க, கண்டவனோட எங்களால் தங்க முடியாது. சரி, அப்ப நீங்க வீட்டுல போயிடுங்க, நான் அவனை தங்க வச்சுக்கிறேன். தங்க முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு நாங்க யார் சார்? இது உங்க வீடு, உங்க இடம், நீங்க யார வேணாலும் தங்க வைக்கலாம். வர சொல்லுங்க சார். அடப்பாவி, பயல வர சொல்றேன். சூப்பர் பல்டிடா. பின்ன பல்டி அடிக்காம என்ன பண்றது? நாம என்ன ஒழுங்கா வாடகை கொடுத்தா தங்கிருக்கோம்? ஒருவேளை இப்படி இருக்குமோ? எப்படி? மூணு நாள் சொல்லி உள்ள வரவன் நம்மள அடிச்சு துரத்திட்டு முழுசா டேரா போற பிளானா இருக்குமோ? நான் விட்டுருவனா அப்படின்னு நான் குடுக்கற சவுண்ட்ல அவன் ஜெட்டியை காணும், அண்டர்வேர் காணும், ஓடிட மாட்டான். ஜுராசி பார்க் தமிழ்ல எடுக்கலாம்டா. ராஜா. ஹே கணேஷ்டா. டேய், நீ எப்படி மெட்ராஸ்க்கு வந்த? வீட்டுக்கார் உனக்கு தான் தங்கறதுக்கு இடம் கேட்டாரா? வட உள்ள வா. ஊர்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நீ எப்படி இருங்க? மாமா பார்க்கலான்னு மெட்ராஸ் வந்தேன். என்னது, மெட்ராஸ்ல உனக்கு மாமா இருக்காரா? அப்புறம் அட்ரஸ் தொலைஞ்சு போச்சு, கையில சுத்தமா காசு இல்ல, என்னடா செய்யுதுன்னு முடிச்சுட்டு இருந்தேன். ஏதாவது வேலை பார்த்து காசு புரட்டி ஊர் போடான்னு சொல்லி ஒருத்தர் இங்க கொண்டு வந்து விட்டாரு. இப்ப உங்க எல்லாரும் பார்த்த உடனே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கீங்க நீங்க எல்லாம்? நாங்க நல்லா இருக்கோம்டா. நல்லா இருக்கீங்க, பார்த்தாலே தெரியுது. வீட்டு விட்டு வந்து இப்படி கஷ்டப்படணுமா? ஓ, வீடு இப்படி இருக்கிறத வச்சு சொல்றியா? மெட்ராஸ்ல பேச்சுலர்ஸ் ரூம் எல்லாம் இப்படி இருந்தா தான் மரியாதை. மத்தபடி நாங்க நல்லா தான்டா இருக்கோம். எங்களை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? அவன் யார்கிட்ட ஒர்க் பண்றா தெரியுமா? மியூசிக் டைரக்டர் யுவராஜா கிட்ட. யுவராஜா கிட்டியாவா? ஆமா, அவரோட ஒரே அசிஸ்டன்ட், வலதுகை இடதுகை ரெண்டும் நான் தான். அப்படியா? ஆமா. மியூசிக் என்ற வீட்டுல ஒரு ஹார்மோனி கிட்டார் எதுவும் காணும்? அது ரிப்பேர் கொடுத்துருக்கேன். இவன் காலேஜில் படிச்சுட்டு இருக்கான், எக்ஸாம் முடிஞ்சதும் கலெக்டர் ட்ரைனிங் போயிடுவான். செல்வம், இந்த மாசத்துக்குள்ள நீ ஃபீஸ் கட்டலனா அப்புறம் எக்ஸாம் எழுத முடியாது. ஆமாண்டா, எக்ஸாம் எழுதிட்டேன்னா கலெக்டர் தான். ஆமா, நீ என்ன பண்ணிருக்க? இவன் மிமிக்ரியில கின்னஸ்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். பொதுமக்களே, இன்றைய குழுக்கள் என்ன தெரியுமா? தமிழ்நாடு பம்பர் 1 கோடி, ஆந்திரா பம்பர் 2 கோடி. ரொம்ப சந்தோஷம்டா. ஊர்ல எல்லாரும் உங்களை பத்தி தப்பா பேசினப்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனா இப்ப நீங்க சொல்றதெல்லாம் கேட்டா மனசுக்கு எவ்வளவு நிம்மதியா இருக்கு தெரியுமா? பாத்ரூம் கீழ இருக்கு, சாயங்காலம் பாப்போம். எப்படிலாம் போய் சொல்ல வேண்டியிருக்கு பாத்தியா? என்னடா பண்றது, நம்ம நிலைமை அப்படி. கூட படிச்ச ஃப்ரெண்டு கிட்டே போய் சொல்ல வேண்டியதாயிடுச்சு. சொன்னா என்னடா? டேய், நாம நல்லா இருக்கோம்னு சொன்ன உடனே அவன் எவ்வளவு சந்தோஷப்பட்டான் பாத்தியா? நாம கஷ்டப்படுறது அவனை தெரியக்கூடாது. தெரிஞ்சா ரொம்ப ஃபீல் பண்ணுவான். என்ன
என்னடா நின்னுட்டேன்? ஏண்டா, அவன் கையில சுத்தமா காசு இல்லைன்னு சொன்னால நாம பாட்டு குளிச்சுட்டு ரெஸ்ட் எடுன்னு வந்துட்டோம், அவன் எப்படா சாப்பிடுவான்? நல்ல வேலை இப்பயாவது ஞாபகம் வந்தது. உன்ட்டு எவ்வளோடா இருக்கு? என்கிட்ட இல்லடா. இல்லையா? அப்போ பஸ்ஸுக்கு எப்படா போவே? நான் நடந்தே காலேஜ் போயிடுவேன்டா. ஏண்டா எத்தனை தடவை சொல்றது, காசு எல்லாம் கேட்க மாட்டியா? புடுறா, நீங்க போயிட்டு இருங்க, நான் கணேஷ் கிட்ட கொடுத்துட்டு வந்துடுறேன். சரி. மறந்துட்டேன், இந்த பக்கத்துல சின்ன மெஸ் இருக்கு, இன்னைக்கு மத்தியானம் அங்கே சாப்பிட்டுக்க, நாளைக்கு நாமளாம் ஒன்றா போய் வெளியே சாப்பிடலாம். இந்தா பே போடுறா. ஆ, சாயந்தரம் சீக்கிரம் வந்துடுறோம். ஆ, விளையாடப்பா. அனாதியர் என்ன எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸுகளை காட்டி நம்பிக்கை கொடுத்துட்டேன். இதே மாதிரி என்னை தூக்கி எரிஞ்சு என் மாமா கொண்டால தரணி வந்து நிற்கிற தகுதிய எனக்கு நீ தான் தரணும். ஒரு மணி நேராச்சு பஸ் ஸ்டாப்புக்கு வந்து இன்னும் பஸ் வந்த பாடுதான். மழை வேற வந்து தொலைச்சிச்சு, இனி பஸ் வந்த பாடுதான். ஹலோ பிரதர், மழையில் நினைஞ்சு உடம்புக்கு ஏதாவது வந்துருப்போம், வாங்க இந்த பக்கம். என்ன சார் இப்படி பேசுறீங்க? மழை ஒன்றும் நம்ம எதிரே இல்லை, அது பூமிக்கு வர விருந்தாளி, இயற்கையோட சந்தோஷம். அதை ரெண்டு கை நீட்டி வர வைக்கணுமே தவிர இப்படி ஓடி ஒழியக்கூடாது. அது சரி, ரெண்டு கை நீட்டி வரவேத்துட்டு ரெண்டு காலை நீட்டி படுத்துக்க சொல்றியா? அட போப்பா, ஏற்கனவே மழை வந்துருச்சு கடுப்புல இருக்கும், இதுல ஒரு தத்துவம் பேசி வெறுப்பேற்று. ஏய், மழை நிக்கிறதுக்குள்ள நீங்களும் வாங்கடி. நாங்களுமா? மழையில நினைஞ்சு உடம்புக்கு ஏதாவது வந்துருப்போது நீ வா முதல்ல. மழை ஒன்றும் நம்ம எதிரே இல்லை, அது பூமிக்கு வர விருந்தாளி, இயற்கையோட சந்தோஷம். அதை கை நீட்டு வரவேற்கணுமே தவிர இப்படி பயந்து ஓடக்கூடாது. உங்களுக்கு இப்படி எல்லாம் சொன்ன புரியாது. இதோ வர வர என்னை கொஞ்சம் செதுக்கிறியே, உலகிலே செலவை செய்யும்
ராட்சசி, ஐயோ ஏய் தள்ளுடி, அப்பா தப்பிச்சண்டா. ஹாய் செல்வம். ஹாய் கார்த்திக். ஹாய் கார்த்திக். மியா, மியா நீ எப்படி வந்த? நீ எப்படி வந்த? நான் உன்ன கேட்டேன். நான் உன்ன கேட்டேன். காலையிலேயே ஆரம்பிச்சிட்டாடா. ஐயோ காலையிலேயே ஆரம்பிச்சிட்டாடா. இந்தியாவும் பாகிஸ்தான் ஒரே கோட்டுக்குள்ள இருக்கு பார்த்தேன். வார் நடந்துட்டு தான் இருக்கா? அப்படி சொல்லாத. பாகிஸ்தானாவது அப்பப்ப பேச்சுவார்த்தை தயாரா அறிக்க விடும். இங்க அதுவும் இல்ல. அறிக்க வேண்டாம், அட்லீஸ்ட் ஒரு லுக் விடலாம்ல. லுக் இருப்பேன். அப்பா தப்பிச்ச. வர பிரியா. தப்பிச்சிட்டியா? கிளாஸ்ல இருக்கடி உனக்கு வெயிட்டு. கிளாஸ்லயா? ஓ போ. ஐயோ என்ன பண்ண போறது தெரியலையே. நீ செகண்ட் பிஜிஎம்ல தான் ஹீரோ முதல்ல இருக்கிற மச்சத்தை காட்ட போறேன்னு சொன்னதுனால அப்படியே கிழன்னு கொண்டு அப்படி பிடிச்ச. ஏன் ராசா காஃபிய குனிஞ்சு கொடுக்க மாட்டீங்களா? ஒரு காஃபி ஒழுங்கா கொடுக்க தெரியல இவங்கெல்லாம். ஓம் கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரஜா துணா கர்த்தவ்யம் தெய்வமாந்திகம். எம்பா மிமிக்ரி புயல், கொஞ்சம் வெளியே வாயே. என்னத்தான் இந்த ஏரியாவில் என்ன எல்லாரும் மிமிக்ரி தென்றல், மிமிக்ரி புயல், மிமிக்ரி ஞானி, மிமிக்ரி அருவி அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க இல்லடா? நான் யாருன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். ஐயோ யாருன்னு தெரியலையே. என்ன சார்? ஏன்பா டெய்லி காலையில் 6 மணிக்கு ஊதுற சங்க இன்னைக்கு 8 மணிக்கு ஊதுறீனா நான் எப்படிப்பா எந்திரிக்கிறது? சங்கா பின்ன சுப்பிரபாதமா? ஊதுற சங்க ஒழுங்கா ஊதக்கூடாது? தப்பா ஒரு வேலை செஞ்சா ஒழுங்கா செய், இல்லன்னா சொல்லத்தான் கூப்பிட்டேன். போ. ஆட்டோகிராஃப் தானே, சாயந்தரமா அவங்க போட்டு தரேன். ஓகே பாய். ஒரே ஆட்டோகிராஃப் சொல்ல, என்னோட ரசிகண்டா. ஓ ரசிகரா? ரசிகர் மட்டும் இல்லடா, இன்னொரு ரசிகையும் இருக்கா. என்னடா ரசிகையா? தின்னதே.
என்னடா அப்படி திடீர்னு பிறந்த நாள் சொல்லிட்டு போறான். இன்னைக்காவது அவனுக்கு ஒரு நல்ல சாப்பாடு வாங்கி தரலான்னு பார்த்தா காசு பத்தாது. என்னடா பண்றது? கவலைப்படாதீங்கடா, கொண்டாடிடலாம். எப்படிரா? அதுக்கெல்லாம் ஐயா கிட்ட ஐடியா இருக்கு. தேவிஜய் என் கூட வா. டே, யாருக்கிட்ட கடன் கேட்க போறதா இப்பவே சொல்லிடு, நான் வரல. இந்த ஏரியல் நம்ம நம்பி யாரா கடன் கொடுப்பா? பின் என்ன தண்டா பண்ண போறேன்? ஏதாவது ஏடா கடமும் பண்ணி மாட்டி விட்டுறதா? ஏய், மனசு போட்டு குழப்பிக்காம மாமி வீட்டு பெல்லடி. பெல்லா? நமக்கு எதுக்குடா பெல்லாம்? உள்ள கேட்டிருக்கோம். வீடு பெருக்கிட்டு இருந்தேன். என்னப்பா மாமி, நீங்க இந்தியன் எக்ஸ்பிரஸ் பேப்பர் தானே வாங்குறீங்க? என்ன மாமி சந்தேகம்? இல்ல, எங்க வீட்டு காலிங் பெல் டிங் டாங் டிங் டாங் தான் அடிக்கும். இப்ப நெய்னு சத்தம் கேட்டது, அதான் யோசிக்கிறேன். இருக்காத, இப்படிச்சு பாப்போம். கரெக்டா தான அடிக்குது மாமி? அட, ஆமா. கொஞ்சம் இருங்க, இத வந்துட்டேன். என்ன இப்படி பாக்குறீங்க? ஒரு நல்ல விஷயத்துக்கு தானே கேக்குறீங்க. அது என்ன? மூணு நாள் பேப்பர், 30 நாள் பேப்பரை வச்சுங்க. இந்தாங்க மாமி. நீங்க மாமி இல்ல, மம்மி. ரொம்ப தேங்க்ஸ். நாங்க வரோம், வாடா. சாரி சந்தோஷமா இருக்கணும் எனக்கு அது போதும். I'm fine. தர பிரியா, எடுத்த பிரியா. யாருங்க? அருணா. ஹலோ. நினைச்சேன் என் பிறந்த நாளை ஞாபகம் வச்சு விஷ் பண்ணியே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மா, எப்ப இந்தியாவுக்கு வர? இப்பவே வர ஆசைதா. என்ன பண்றது, ட்ரெய்னிங் முடிக்கணுமே. அப்புறம் உன் பர்த்டேக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கேன். கிஃப்டா? என்னது? சஸ்பென்ஸ். இப்ப சொல்ல மாட்டேன், இந்தியா வரும்போது நானே நேர்ல தரேன். சஸ்பென்ஸா? ஓகே, வெயிட் பண்றேன். அப்புறம் பிறந்தனாய் நாம் பிள்ளைகள் போலே தொல்லைகள் எல்லாம் மறந்தனாய். ஹேப்பி பர்த்டே டு யூ. இந்த
இன்று பிறந்த நாள் கொண்டாடும் கணேஷ் அவர்களை அம்மம்மா அப்பப்பா விஜயப்பா செல்வப்பா ராஜப்பா ஃப்ரெண்ட் அண்டா வாழ்த்துகிறார்கள். வெட்டு இது அவனுக்கு தான் பண். நமக்கு டிஃபன் லஞ்ச் டின்னர் எல்லாமே தான். நாம சாப்பிடலன்னு அவனுக்கு தெரியக்கூடாது. நம்புற மாதிரி நடிக்கணும், புரியுதா? பயப்படாத, அசத்திடுறேன். அசத்திரன் ஓவர் ஆக்ட் பண்ணி கெடுத்த கொண்டு என்னடா? ஒன்றும் இல்லடா, திடீர்னு கலையில் பிறந்த நாள் சொல்லிட்டியா? கேக் ஆர்டர் பண்ணலாம் தான் கடைக்கு போனோம். கடைக்காரன் ரெண்டு நாள் முன்னாடியே கேக் ஆர்டர் பண்ணோம்னு சொல்லிட்டான். அதனால தான் பண்ணு, தப்பா நினச்சிக்காதரா. நல்லா இல்லைங்கடா, நான் இது வரைக்கும் இப்படி ஒரு பிறந்த நாள் கொண்டாடுனதே இல்லை. நான் எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்க தெரியுமா? எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் எனக்கு பிறந்தநாள் கொண்டானது நீங்கள் தாண்டா. சரி வாடா சாப்பிடலாம். என்னடா சாப்பிடலான்னு சொன்னேன், ஒரு பொட்டலம் தான் இருக்கு. ஆமாம், நீ மட்டும் தானே சாப்பிட போற? அப்போ நீங்க? அது வரும்போதே நாங்கள் ஐயர் கடையில் பிரியாணி சாப்பிட்டு வந்துட்டோம். ஐயர்கடையில பிரியாணியா? ஆமா கணேஷ், ஐயர்கடையில நாங்க வெஜிடபிள் பிரியாணி சாப்பிட்டு பக்கத்துல இருக்கிற ஆல்பர்ட் ராவுத்தர் கடையில உங்களுக்கு சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு வந்தோம். ஆல்பர்ட் ராவுத்தர், எனக்கு சிக்கன் பிரியாணி, உங்களுக்கு வெஜிடபிள் பிரியாணியா? ஏன்? அது இன்னைக்கு அமாவாசை, நாங்கெல்லாம் விரதம் இல்லடா. ஆமா, உங்களுக்கு அமாவாசைனா எனக்கு மட்டும் பௌர்ணமியா? அமாவாசைனா நானும் தாண்ட விரதம். விரதமா? இது இப்படியே இருந்தா கெட்டு போயிடும், கொண்டா பிச்சைக்காரனுக்கு போட்டலாம். ஐயோ, ஏய் நில்றா. ஏன்? இல்ல, இந்த ராத்திரி நேரத்துல போய் எதுக்கு பிச்சைக்காரனை தொந்தரவு பண்ணுவானே? ஒருவேளை அவனும் விரதம் இருக்கலாம் இல்லையா? அது மட்டும் இல்லாம இந்த ஏரியாவில ரா பிச்சைக்காரனே கிடையாது கணேஷ். அப்படியே கொஞ்சம் அப்போலாம் எடுத்துட்டு வா தாயி. ராபிச்சே இல்லன்னு ஏண்டா இப்படி போய் சொல்றீங்க? ஃப்ரெண்டு ஃப்ரெண்ட்னு சொல்லிக்கிட்டு என்ன ஒரு விருந்தாளி மாதிரியே பாக்குறீங்களே. சச்சே, அப்படிலாம் இல்லடா. பின்ன என்னடா, நீங்க பட்னியா இருந்துட்டு என்ன சாப்பிட வைக்கிறது? உங்களுக்கு வேணா சந்தோஷமா இருக்கலாம், எனக்கு எப்படி சந்தோஷமா இருக்கும்? இல்லடா, நான் கஷ்டப்படுறது உனக்கு தெரிஞ்சா நீ ஃபீல் பண்ணுவ. அதான் பிறந்த நாளும் அதுவுமா உன் சந்தோஷத்தை நாங்களே கெடுக்கணுமா? சரியான பைத்தியக்காரங்கடா, நான் ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு நீங்களாம் நினைச்சுக்க பாரு. அதான் நான் சந்தோஷம். சந்தோஷம் வயிற்றுலேருந்து வர்றதில்ல, மனசுலேருந்து வர்றது. இப்போ என் மனசு நினைஞ்சிருக்கடா. இந்த சந்தோஷத்தில் ஒரு நாள் இல்லை, என்னால் ஒரு மாதம் கூட சாப்பிடாம இருக்க முடியும். நீ என்ன பட்னி கிடக்கணும்? நாங்க தான் ஏதோ சாதிக்கணும்னு வந்து இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்கோம். எங்களுக்கு தான் யாரும் இல்ல, உனக்கு தான் உங்க மாமா இருக்காரு. அத பத்தி அப்புறம் யோசிக்கலாம், இப்ப வாங்கடா சாப்பிடலாம். வாங்கடா வாங்க. உட்காருங்கடா, உட்காரன் சொல்றல. ஆமா, நீங்க எல்லாம் இன்னைக்குதான் வருத்தமா இல்ல நேத்துமா? எல்லாருக்கும் மாசத்துல ஒரு அமாவாசை தான் வரும், ஆனா எங்களுக்கு மட்டும் அப்பப்போ வந்துட்டு போவோம். நீ ஊருக்கு போகும்போது எங்க வீட்டுல தயவு செஞ்சு எங்களை பார்த்தேன்னு சொல்லிடாத. எங்க கஷ்டம் அவங்களுக்கு தெரிய வேண்டாம். சரி. கண்ணே கலைமானே, கண் இமகன கண்டேன் உன்னை நானே, அன்றி பகல் உன்னை நான். நிலைமைய பாத்தியா? டூப்ளிகேட் பல்லுக்கு பேஸ்ட், ஒரிஜினலுக்கு செங்கல் பொடி. ராஜா இத பாரு, வெர்ஜின் வாய்ஸ் கான்டெஸ்ட் நானும் பார்த்தேன். அப்படின்னா என்ன மாதிரி வாய்ப்பு தேடி அலையிறவங்களுக்காகவே நடத்துற பாட்டு போட்டி. பாட்டு போட்டியா? அப்ப ஏன்டா இதுக்கு முயற்சி பண்ணல? அதெல்லாம் வசதியானவங்களுக்கு தாண்டா சரிப்பட்டு வரும், நமக்கு ஒத்து வராது. டெபாசிட்டே எப்படியும் 5000 ரூபாய் கேட்பாங்க. 5000 ரூபாய் கேட்பாங்களா? உன் மியூசிக் டைரக்டர் கிட்ட போய் பணம் கேட்கலாம்ல, நீ பாடி ஜெயிச்சிட்டேன்னா நம்ம சிஷியன் ஜெயிச்சிட்டான்னு அவருக்கும் பெருமை தானே, கேட்டு பாருடா. அவர்கிட்ட போய் எப்படிடா? அதெல்லாம் பார்த்தா முடியுமா?
அவர் உனக்கு இது வரைக்கும் சம்பளம் ஏதாவது கொடுத்துருக்காரா? இல்ல இல்ல, நல்ல விஷயத்துக்கு தான் கேட்கறேன், கண்டிப்பா தருவாரு. உனக்கு கஷ்டமா இருந்தா சொல்லு, நாங்க வந்து கேட்கறோம். ஆமாடா, வேணா உங்க கூட நானும் வரேன். ஏண்டா உங்களுக்கு எல்லாம் வாடகை தரணும்னு நினைப்பாது இருக்காடா? ஏண்டா இப்படி வந்து வாச்சிங்க? இந்த தலை குனியறது, கழுத்தை சொறியறது, இந்த வேலையெல்லாம் வேணாம். இந்த மாசம் எனக்கு ரொம்ப டைட்டா இருக்குது, மரியாதையா வாடகை கொடுக்கறதுக்கு வழியை பாருங்க. இல்ல அப்புறம் வருத்தப்படுவீங்க சொல்லிட்டேன். ஏப்பா என்ன, நீ இங்கேயே டாப் அடிச்சிட்டியா? எப்ப ஊருக்கு போற? இன்னும் ரெண்டு மூணு நாள்ல. ஆமாப்பா, இவங்களை வச்சுக்கிட்டு படுற அவசிய போதும். ஏப்பா ராஜா, சாயங்காலம் வர மறந்துடாத. சாரிடா, உன்னை பத்தி அவருக்கு தெரியாது. என்ன விடுறா, நீ முதல்ல போய் உன் மியூசிக்கிட்ட பார்த்து அந்த போட்டியில் சேர்ப்பார். போ. ஆமாண்டா, வாடகைக்கு நான் ஏதாவது ஏற்பாடு பண்ணிக்கிறேன், நீ முதல்ல கிளம்பு. நீ ஏண்டா நிற்கிற, காலேஜுக்கு டைம் ஆகல, வா வா போகலாம். யோ, ஒரு கட்டு இலையை எவ்வளவு நேரம் வெட்டுவா? சீக்கிரம் வெட்டியா? என்னப்பா இன்னைக்கு நேரத்தோட சாப்பிட வந்துட்டா? எங்க உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம்? இல்ல, நான் இப்ப சாப்பிட வரலண்ணா. பின்ன உங்க கடையில ஏதாவது வேலை கேட்கலான்னு? நான் நல்லா சமைப்பேனே. அது சரி. இந்த பாருப்பா, இப்ப நான் உன்னே வேலைக்கு வைப்பேன், பின்னாடியே உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துருவானுங்க. நல்லா மூக்கு பிடிக்க 100க்கும் 150க்கும் திம்பானுங்க. நீ 10க்கும் 15க்கும் பில்லு போட்டு கொடுப்ப. கடைசியில இந்த ஆண்டி விளாசு போண்டி விளாசு ஆயிடும். சச்சே, நான் அப்படி இல்லைண்ணே. இப்படி தாப்பா நானும் என் முதலாளிட்ட சொன்னேன். இப்ப நான் முதலாளியா இருக்கேன், அவர் சர்வரா இருக்கார். அங்க பாரு, நான் பழையபடியும் சர்வராக விரும்பல. கிளம்பு. அது இல்லைண்ணே, யாபார நேரத்துல தொந்தரவு பண்ணாத போ. அண்ணே, நான் வந்துட்டேன். வண்டி ரெடியா? வண்டி ரெடி, ஆனா ஆள் தேவையில்லை. என்னென்ன இப்படி சொல்றீங்க? ஆமாண்டா, ரெண்டு நாளைக்கு வருவேன், அப்புறம் அவரை பார்க்க போறேன், இவரை பார்க்க போறேன்னு போயிருவேன். அதான் பரமண்ட ஒரு ஆளை போட்டாச்சு, வேற இடம் பாருப்போ. என்னடா மணி 8 போகுது, இன்னும் அவனை காணோம். ஏண்டா அவரு பணம் தந்திருப்பாருல்ல? கண்டிப்பா தந்திருப்பார்டா. ஆமாண்டா, அப்படி கிடைச்சு அவன் போட்டியில கலந்துகிட்டானா நிச்சயமா பெரிய ஆளா வந்துருவான். அதுக்கப்புறம் இந்த வாடகை சாப்பாடுன்னு எந்த கவலையும் இல்ல. ஏய், வந்துட்டான்டா. என்னடாச்சு? ஓகே, தரேன் தரேன். என்ன ட்ரெண்டுடா? கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் காதல் என்றே அர்த்தம், இந்த மாதிரி இருக்கணும் பாட்டு. இந்த ராகமும் அந்த ராகமும் ஒண்ணுதான்டா, எல்லாம் பாடுற ஸ்டைல தான் இருக்கு. இத பாரு. மாடியாத்தாடி மனசுன்னு ரெக்க கட்டி பறக்குது சரிதானா? கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் காதல் என்று அர்த்தம். தேரே மேரே பீச்சுமே கேசஹய பந்தன் அஞ்சானா, துனே பின ஜானா மேன பின ஜானா. இப்ப இதே ராகத்துல நான் ஒரு சாங் கம்போஸ் பண்ணி வச்சிருக்கேன், கேக்குறீங்களாடா? அதுக்கு தானடா காத்துறோம். பாடுறா. காற்றிலே பாட்டு வரும், கனவுகள் சேர்ந்து வரும், பாடகன் உள்ளமெங்கும் வெள்ளமாக பொங்கும் சங்கீதம், தேய்ந்த நிலவும் திரும்ப வளரும்.
சங்கீதம் காற்றிலே பாட்டு வரும். கனவுகள் சேர்ந்து வரும். தினக்கு தினக்கு தின தினக்கு தினக்கு தின தின் தின்னா தினரா தினக்கு தினக்கு தின தினக்கு தினக்கு தின தின் தின்னா தினரா தினக்கு தினக்கு தினனா. குரல் கேட்டு இழைப்பாருமே பூமிக்கு வான்மேகம் வாழ்வை தரும். சங்கீதம் என் வாழ்வில் சொர்க்கம் தரும். ஆழத்தில் தவம் செய்யும் என் முத்துக்கள் சபையேறும் நன்னாளும் வருகின்றதே. என் பாட்டிலே சுகமான சோலைகளை செய்வேன். சங்கீதமே துணையாக இதயங்களை வெல்வே. வாழ்க்கையொரு போர்க்களம் நம்பிக்கை ஆயுதம் காற்றிலே பாட்டு வரும். பபதச தசசாச கனவுகள் சேர்ந்து வரும். தும் தும் நம் தும் தும் தனம் தத்தும் தனம் தனம் சங்கீதம். தும் தும் நம் தும் தும் தனம் தத்தும் தனம் தனம் சங்கீதம். உயிரின் உருவம் தெளிவாய் தெரியும் உலக அதிசயம் சங்கீதம். உயிரின் உயிரில் ஊறி ஊறி வரும் கங்கை அல்லவா சங்கீதம். அன்னை மடியிலே வந்து பிறந்ததும் மழலை அழுவதும் சங்கீதம். காதல் சொல்வதும் கவிதை செய்வதும் வாழ்க்கை முழுவதும் சங்கீதம். அந்த அலையின் ஓசையும் இடியின் நாதமும் தீயின் வேகமும் சங்கீதம். ஒரு ஓசையில் யோக நிலையிலே மௌனம் என்பதும் சங்கீதம். ஆனந்தம் அனந்த ஆனந்தம் பெரும் பேரின்பம் சங்கீதம். பரிதனி பலி திதனி பவசாந்தி தனி பவதி நிப்ப பரிதனி பதி திதனி பவச தனி பவரிடி பரிதனி பரிதனி பவ தனி பவ திதனி பவ தனி பவரி நிபவரிவ தனி பவரி நிபவரி தனி பவரி. ஆனந்தம் மனந்த ஆனந்த பெருபேரிங்கம் சங்கீதம். ஆனந்தம் மனந்த ஆனந்த பெருபேரிங்கம் சங்கீதம். சூப்பர்ரா, இந்த போட்டி கண்டிப்பா இவன் தான் ஜெயிப்பான். என்னடா என்னடா ஏண்டா என்ன மன்னிச்சிருங்கடா, உங்ககிட்ட மறைச்சிடலான்னு தான் பார்த்தேன், முடியல. ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட போய் சொல்லக்கூடாது பாரு. என்னது போட்டியில் கலந்துக்க போறியா? ஏதோ என் கூட கொஞ்ச நாள் இருந்துட்டா உனக்கும் பாட்டு வந்துருக்கு நினப்பா. என் வீட்டு நாய் கூட உன்னை விட அழகா குலைக்கிண்டா. மியூசிக் பத்தி உனக்கு என்னடா தெரியும்? எப்ப உனக்கு இப்படி ஒரு ஆசை வந்துடுச்சோ அதுக்கப்புறம் நீ இங்க வேலை பார்க்க கூடாது, வெளியே போ. பணம் இல்ல வேலை இல்லைன்னு சொன்னது கூட வருத்தம் இல்லடா. மியூசிக்க பத்தி என்ன தெரியும்னு கேட்டாரு. நானும் மெட்ராஸ் வந்து கம்பெனி கம்பெனியா ஏறி எனக்கு பாட தெரியும் பாட தெரியும் சொல்லிட்டு இருக்கேன். தவிர ஒருத்தராவது எங்க ஒரு பாட்டு பாடு கேப்பன் கூட கேக்கலடா. ஏடா எமுஞ்ச பார்த்த பாடுற மாதிரி இல்லையா? நான் பாடகனா ஆகவே முடியாதா? ஒருவேளை அப்பா சொன்ன மாதிரி நான் எச்சல் எடுக்கதான் லாய்க்கு போல இருக்கணும். டேய், அடுத்தவங்க உன்னை பத்தி என்ன நினைக்கிறான்னு முக்கியம் இல்லை, உன்னை பத்தி நீ என்ன நினைக்கிறன்னு தான் முக்கியம். உன்னால முடியும்டா. முடியாதுரா, ஏதோ வேகத்துல கிளம்பி வந்துட்டோம்,
பெருசா சாதிச்சிடலான்னு இப்பதான்டா தெரியுது. என்னடா தெரியுது? நம்மளால முடியும்டா. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்கா ஒரு நாள் ஜெயிப்போம். இல்லடா பாரு, இது மாதிரி எத்தனை வாய்ப்பு நான் இழந்துட்டேன். கேவலம் பணம் தாண்டா வாழ்க்கையை தீர்மானிக்குது. என்னதான் திறமை இருந்தாலும் அதை வெளிக்கொண்டு வர ஒரு உதவி வேணும்டா. கஷ்டப்படுற எல்லாருக்கும் தானே வந்து உதவி செய்ய முடியாதுன்னு கடவுள் அப்பா அம்மாவை படைச்சாரு. அப்படி கடவுளா இருந்து காப்பாற்ற வேண்டியவங்களே நம்மளை கைவிட்ட அப்புறம் நமக்கு உதவ யாரா வரப்போறா? ஏன்டா இப்பெல்லாம் பேசுற? நாங்களா இல்ல? இப்ப என்ன, நீ அந்த போட்டியில் சேரணும் அவ்வளவுதானே? நான் தரேன்டா பணம். நான் ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன். இதுவரைக்கும் இந்த நோட்டீஸ் போர்டில் ஒரு ஸ்டூடெண்டோட பேர் கூட வந்ததில்ல. காலேஜ் பேரை கெடுக்கிறதுக்குனே வரியா? இத்தனை நாளா பீஸ் கட்டாதவன் இனிமேல நீ கட்ட போற. போப்பா, காலேஜுக்கு பீஸ் கட்டணுமா? இது ஏன்டா முதல்ல சொல்ல? சொன்ன பாவம், நீ மட்டும் என்னடா பண்ணுவ? அறிவு கெட்டவனே, என் தலையை அடமானம் வச்சாவது நான் தரேன்டா பணம். நீ நாளைக்கு காலேஜ் போற. வேணாண்டா, முதல்ல நீ முன்னேற பாரு. நீ பெரிய பாடகனாயிட்டா என்ன படிக்க வைக்க மாட்டியா? பைத்திய மாதிரி பேசுறிய. நான் 50 வயசுல கூட பாடகன் ஆகலாம், ஆனா நீ 30 வயசுக்குள்ள கலெக்டர் ஆகலன்னா இத்தனை வருஷம் கஷ்டமும் வேஸ்ட். அதனால நீ முதல்ல படிக்க பாரு, நான் வேலைக்கு போறேன். பேசி முடிச்சிட்டீங்களா? ஏன், உங்க ரெண்டு பேருக்கு மட்டும் தான் வேலை கொடுப்பான்? நான் போனா வேலை கொடுக்க மாட்டானோ? நீங்க எதுக்கு வேலைக்கு போனோம்? தேவையில்ல, நான் போறேன்டா. அப்படி போடு. இப்போ அது உங்களுக்கு எல்லாம் புத்தி வந்தத நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க. மனசு மாறத்துக்குள்ள 3 பேரும் வேலைக்கு போடுங்க. நீ ஒரு கடையில போய் கணக்கெடுத்தா மாசம் 1,000-2,000 தருவாண்டா. உங்ககிட்ட இருக்கிற திறமைக்கு ரோட்ல நின்று பாடினா போதும், தினம் சில்லறையா 100-200 சம்பாதிக்கலாம். என்ன பாக்குறவன் கேவலமா பிச்சைன்னு சொல்லுவான், சொல்லிட்டு போறான். கேவலமெல்லாம் பார்த்தா இந்த காலத்துல உழைக்கும் போது நிறுத்தியா? யார பாத்தியா பிச்சை எடுக்க சொல்ற? அவனுக்கு திறமை என்னன்னு தெரியுமா? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன. சபாஷா, ஒழுங்கா வாடகை கொடுக்க வக்கு இல்லாத உங்களுக்கு தங்க இடம் கொடுத்த பாரு. எனக்கு வேணும். அனுபவிக்க வேண்டிய வயசுல கஷ்டப்படுறீங்களேன்னு பரிதாபப்பட்டு சொன்னா என்னையே அடிக்க வந்துட்டல. உன் ரோசத்தை நான் பாராட்டேன்டா. இன்னும் 24 மணி நேரம் டைம் தரேன். இதே ரோசத்தோட இத்தனை வருஷம் தராம இருந்த வாடகை பணத்தை தந்துட்டு இந்த வீட்டுல இருக்க. இல்ல இந்த நிமிஷமே வெளில போங்கடா நாய்களா. என்னடா போச்சு, எல்லாம் போச்சு. நீ எப்ப படிச்சு? ஏழைய பிறந்தவனுக்கு ஆசை இருக்க கூடாது. டே கிளம்பலாண்டா. கணேஷ், கணேஷ் எங்கடா? பாவண்டா, நம்ம கஷ்டம் கொடுக்கூடாதுன்னு போயிட்டான் போல் இருக்கு. இது மாதிரி எத்தனை வாய்ப்பு நான் இழந்துட்டேன். கேவலம் பணம் தாண்டா வாழ்க்கையை தீர்மானிக்குது. என்னதான் திறமை இருந்தாலும் அதை வெளிக்கொண்டு வர ஒரு உதவி வேணும்டா. இன்னும் 24 மணி நேரம் டைம் தரேன். இதே ரோசத்தோட இத்தனை வருஷம் தராம இருந்த வாடகை பணத்தை தந்துட்டு இந்த வீட்டுல இருக்க. இல்ல இந்த நிமிஷமே வெளில போங்கடா நாய்களா. கணேஷ், இது சாதாரண செயல் இல்லப்பா. என்னை பொறுத்த வரைக்கும்
இது நீ பொம்மா கழுதுல கட்ட போற மஞ்ச கயிறு. உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் இத மட்டும் ஒண்ணு செஞ்சிடாதப்பா. சரிம்மா. வீதியோட அனுப்ப வேண்டிய சனியன வீட்டுல வச்சு வேடிக்கை பாக்கலாங்கிறிய. இதெல்லாம் மொழையிலேயே கிள்ளி எறியணும், கிள்ளி எறியணும். என்னோட நிறைவேறத காதலுக்கு நினைவுச்சின்னு இருக்கிற விட அவங்க வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கட்டுமே. ஆமாமா, இப்ப எனக்கு கண்ணுக்கு தெரியாத காதலை விட கண்ணுக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம். என் ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம். இந்தாங்க சார் பணம். எங்கடா கிளம்பிட்டீங்க? நீ எங்கடா போன? நேற்று வீட்டுக்கார திட்டு போயிட்டாரா? ராத்திரி பூரா தூக்கம் வரல, என்னடா செய்யறதுன்னு யோசிச்சிருந்தேன். திடீர்னு மாமா அட்ரஸ் ஞாபகம் வந்துச்சு, அதான் காலில் உங்களை எழுப்பாம கூட போயிட்டேன். நல்ல வேளை மாமா எனக்கு சிங்கப்பூர் போறாரு, அதுக்குள்ள பாத்துட்டேன். ஆமா, என்ன பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. நம்ம நிலைமையெல்லாம் சொன்ன உடனே எவன்டா அவன் வீட்டுக்காரு, அவன் மூஞ்சில போய் விட்டுட்டான்னு சொல்லி பணம் கொடுத்தாரு. டேய், நிஜமாதான் சொல்றியா? ஆமாண்டா, இத பாருடா பணம். அப்ப நான் காலேஜுக்கு பணம் கட்டிடலாமா? நீ மட்டும் இல்ல, அவனை போட்டியில சேர்ந்துடலாம். இந்தா முதல்ல போய் பணத்தை காட்டுங்கடா. இனிமே எதுக்கும் கவலைப்படாதீங்கடா, எல்லாத்துக்கும் மாமா இருக்காரு. போங்க, நீயும் கூட போடா, நான் போய் வாடகை கொடுத்துட்டு வரேன். என்னங்க சார் உங்க வாடகை பணம்? என்னடா விருந்தாளியா வந்தவன் வாடகை பணம் கொட்டாந்து கொடுக்குற? இனிமே நான் விருந்தாளி இல்லை சார், நானும் இங்கே தான் தங்க போறேன். உடனே கெடுத்துட்டானுங்களா? டே, இந்த பணம் உனக்கு எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியாது, ஆனா இப்போ உன் கையில காசு இருக்குது, அதை வச்சுக்கிட்டு மரியாதையா ஊர் போய் சார் முடிஞ்சா அவனுங்களையும் கூட்டு போ. இல்லை சார், அவங்கெல்லாம் சீக்கிரம் நல்ல நிலைமைக்கு வந்துருவாங்க, அது வரைக்கும் நான் இங்கே தான் இருக்க போறேன். கிழிச்சானுங்க. ஏண்டா மொச பிடிக்கிற நாய் மூஞ்ச பார்த்தா தெரியாது? இத்தனை வருஷமா சாதிக்காதவங்க இனிமே என்னடா கிழிக்க போறாங்க? அவங்க சரக்கு அவ்வளவுதான். நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல சார், ஒரு காட்டி அழிக்கிற சக்தி ஒரு தீக்குச்சிக்கு இருந்தாலும் அது எடுத்த வருஷம் ஒரு கை வேணும். கல்லுக்குள்ள கடவுளே இருந்தாலும் அதுக்கு வடிவம் கொடுக்க ஒரு சிற்பி வேணும். அந்த மாதிரி என்னதான் திறமை இருந்தாலும் அது வெளிப்படுத்த ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கணும். அப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிற வரைக்கும் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கத்தான் யாரும் இல்லை. அட்லீஸ்ட் ஆறுதல் சொல்லுவாவது ஒரு ஆள் வேணா? உனக்கு என்ன தெரியும்னு இவங்களுக்கு சப்போர்ட் பண்றேன்ற? உனக்கு இந்த ஒரு காம்பவுண்டும் இதுல இருக்கிற இந்த மூணு பேரை மட்டும் தான் தெரியும். மெட்ராஸ்ல இந்த மாதிரி எத்தனை காம்பவுண்ட் இருக்குது, எத்தனை மூணு பேர் இருக்காங்கிறது எனக்கு தான் தெரியும். எல்லாம் பெருசா சாதிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்பா ஆத்தா பேச்ச கேட்காம திரிவானுங்களே தவிர உருப்படியா ஒண்ணும் செய்ய மாட்டானுங்க. கஞ்சி சித்து காஞ்சி கிடக்கும் போது உன்ன மாதிரி எவனாவது ஒரு இடிச்ச வாங்கி கிடைச்சானா ஆன பூனன் ஆசை காட்டி அவங்க ஆசிலேயே நாலு நாள் நல்லா குடிச்சு கூத்தடிச்சிட்டு அவனையும் அவங்க லிஸ்ட்ல சேர்த்துருவானுங்க. உனக்கு தேவையா? நீங்க மட்டும் இல்ல சார், எல்லாருமே நாலு பசங்க சேர்ந்தா தண்ணி அடிப்பாங்க, சைட் அடிப்பாங்க, கூத்து அடிப்பாங்க நினைச்சிருக்காங்க. ஆனா எனக்கு இருக்கிற நினைவுகள் அப்படி இல்ல சார். அவங்க நினைச்சா ஒரு சரித்திரமே படைக்க முடியும். ஏன் சார் எல்லாரும் ஆகும்னா எங்களுக்கு தெரியாதன்னு அட்வைஸ் பண்ண கிளம்புறதுக்கு தவிர ஒரு நிமிஷமாவது அவங்க ஆசை என்ன, எதுக்காக இப்படி கஷ்டப்படுறாங்கன்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? வாழ்க்கை இந்த கடல் மாதிரி சார், நாம எல்லாம் கடலை நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம், ஆனா அவங்க அதுல இறங்கி நீச்சல் அடிச்சிட்டு இருக்காங்க. அதுல கிடைக்கிற முத்து தான் சார் எதிர்காலத்துல சரித்திரமா மாறப்போகுது, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏனில ஏறவனை பார்த்து அப்படி ஏறாத இப்படி ஏறாதன்னு அட்வைஸ் பண்ணதை விட ஏறு ஏனி கொஞ்சம் பிடிச்சிட்டோன்னா அந்த தைரியத்தில் அவன் இன்னும் வேகமா இருக்கவன்ல, அந்த உதவி தான் நான் இப்ப பண்ண போறேன். பண்ற ஏற்கனவே மூணு பேர் வீணா போயிட்டானுவ, நீயாவது நல்லா இருக்கணும்னு நினைச்சேன். இல்ல நானும் அப்படித்தான் போவேங்கிற, தடுக்கவ முடியும்? எப்படியோ எனக்கு வேண்டியது பணம், அது யார் கொடுத்தான்? இனிமே நீயாவது ஒழுங்கா வாடகை கொடுப்பியா? மூணு பேரா இருக்கும் போதே இந்த கோலம், நாலு பேரா ஆயிட்டீங்க, இனி என்ன அலங்கோலமோ? நிச்சயமா நாங்க அப்படி கெட்டு போயிட மாட்டோம் சார், கண்டிப்பா ஜெயிப்போம். பார்க்கலாம். பார்க்க தானே போறீங்க?
ஆகாசவாணி செய்திகள் வாசிப்பவர் ராஜாராம். அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ஜெனரல் கோலின் போவலும் வெளியுறவு அமைச்சர் திரு ஜஸ்வந்த் சிங்கும் ஜம்மு காஷ்மீரில் எல்லை கடந்த பயங்கரவாதம் குறித்து பேச்சு நடத்தியுள்ளனர். அமெரிக்கா இன்று அதிகாலையில் ஆப்கான் தலைநகர் காபூல் மீது சார் ஏன்பா உங்க வீட்டுல என்ன டிஃபன் பூரியா இல்லப்பா இட்லி ஏன் கேக்குற எங்க வீட்டுல பூரி அதான் கேட்டேன் அல்பம் எங்க போயிட்டு இருக்க விஷயம் தெரியாம இவன் வீட்டுல பூரியா போஸ்டர் அடிச்சு ஒட்டுறா வாங்கடா நீ மட்டும் ஏதாவது மியூசிக் காலேஜில் சேர்ந்து சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தா அந்த போட்டியில் சேர்ந்துருக்கலாம் ஜெயிச்சிருக்கலாம். இப்போ பாரு ஒரு சர்டிஃபிகேட் இல்லைன்றதுக்காக அந்த போட்டியில் உன்னால் சேர முடியாமல் போயிடுச்சு. என்னடா நீயும் சர்டிஃபிகேட் இருந்தால் தான் பாட்டு வருமா? குயில் நல்லா பாடுதான்னு அந்த குரல் கேட்டு தான் சொல்கிறோம் தவிர சர்டிஃபிகேட் பார்த்துல. ஒரு பாடகனுக்கு அவன் பாட்டை கேட்டு ஜனங்க கொடுக்குற கைத்தட்டில் தான் அந்த சர்டிஃபிகேட். இது கூட தெரியாமல் பெருசாக போட்டி நடத்துகிறாங்க. எல்லாம் சப்தி பண்ணுற வேலைடா. ஆ டே தோல்வி தான் வெற்றிக்கு படிக்கட்டன்வாங்க. நீ இன்னும் ஒரு படி மேலே என்னட்டு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கோடா. இந்த போட்டி இல்லைன்னா உன்னால் வர முடியாதா? நீ வருவேடா கண்டிப்பா. இத்தனை நாள் எப்படியோ இப்போ எங்களுக்குன்னு ஒரு சப்போர்ட் இருக்குங்கிற தைரியம் இருக்குடா. உன்னால புது தெம்பு வந்திருக்கு. ஜெயிச்சு காட்டுறோம். சரி சரி சாப்பிடுங்க. நீயும் சாப்பிட்ற. தின்னாதே என்னை தின்னாதே தின்னாதே என்னை தின்னாதே. எப்படி முழிக்கிறோம் பாரு. இதான்டா முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையுன்றது. The mummy returns. The scorpion king, the mummy back. Ramana Storo. Hey. Huh? நீ சாக்ஸ் போட்டனே? சாக்ஸ் போட்டு சரி சமாச்சாரம் போட்டியா? போட்டடா. வேணுமே காட்டுட்டா? ஐயோ வேணாண்டா வேணாண்டா. பாத்தியா பாக்கெட் காலியா இருக்கு. ஹேய் ஜஸ்ட் ஸ்டாண்ட் பேக். இங்க வா. சொல்லு. அப்படியே திரும்பு. பியூட்டிஃபுல் ரா. 1 மினிட் அப்படியே. ஆஹா அப்படி திரும்பு. ரொம்ப நேரம் அந்த கையை எப்படி மடிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். டேய் இதுக்கு தான் என்ன கூட்டியா? டேய் கோச்சிக்கலடா. பின்ன எது கூப்பிடுவாங்க கோச் ஸ்டாண்ட? என்னடா இது? பாக்கெட் மணிடா, செலவுக்கு வச்சுக்கோங்க. ஓஹோ இதுதான் துணி மணிங்கிறதா? கணேஷே சொன்ன நம்ப மாட்டேன். நாங்க மெட்ராஸ் வந்ததுக்கு அப்புறம் போடுற மொத புது செட்டடா இது. அதெல்லாம் மறந்துடுங்க. இனிமே எல்லாத்துக்கும் மாமா இருக்காரு, நான் இருக்கேன். சரி லேட் ஆச்சு, நானும் மாமா வீட்டுக்கு போனோம். கிளம்பலாமா? ஓகேடா. ஹாய் பாப்பி. வாங்க தம்பி. ஆமாமா வேலை பார்த்துட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு வீட்டுக்கு வருவான். இவன் என்னடானா வேலை பார்க்கறதுமே தனியா வீடு எடுத்திருக்கான். பைத்தியக்கார புள்ள. எந்த சந்தர்ப்பத்திலையும் என்னை பத்தியோ என் பாபா பத்தியோ உண்மை என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியக்கூடாது. அவங்க எல்லாம் ஒரு நல்ல நிலைமைக்கு வர வரைக்கும் இந்த பொய்யை காப்பாத்தி விட்டது உன் பொறுப்பு. சொர்க்கம் உனக்கு
வானம் நீருக்கு நீ சுட்டு விரலை நீட்டி வீடு சொர்க்கம் உனக்கு பூகம்பமும் பூவை சிந்தலாம் போர் மூலையும் நட்பை சொல்லலாம் பகவா நண்பனே பகவா உச்சத்தில் தான் வாழ்க்கை இருக்கு அதை தொட்டு வீடான நட்பு எனும் கேணி இருக்கு உறவு இல்லை நட்பை போல உண்ணும் உணவில் அது உப்பை போல மாறவா நண்பனே மாறவா மானம் நீருக்கு நீ சுட்டு விரலை நீட்டி வீடும் சொர்க்கம் உனக்கு வெட்டி வீடும் வட்சத்தில் தான் வாழ்க்கை இருக்கு அதை கொட்டு வீடா நட்பு எனும் ஏணி இருக்கு உறவு இல்லை நட்பை போல உண்ணும் உணவில் அது உப்பை போல நண்பனே எங்கடா மாமா வேற ஊர்ல இல்லையா எல்லா வேலையும் நானே பாத்துக்க வேண்டியதா இருக்கு அத்தை வேற இருந்து சாப்பிட்டுதா போடுவான்ட்டாங்க அதான் ஆமா கேக்கணும்னு நினைச்சேன் அத்தைக்கு பொண்ணு இருக்கா இல்ல ஏன் கேக்குறேன்னா அத்தையும் மாமாவும் நல்லா பாசமா இருக்காங்கிற ஒருவேளை மாப்பிள்ளை ஆக்கிக்கணும்னு ஐடியா இருக்குமோன்னு தெரிஞ்சுக்கோம்னு தான் இருக்குண்டா இல்லாட்டி நமக்கு இவ்வளவு ஹெல்ப் பண்ணுவார ஏண்டா அப்படியெல்லாம் யாரும் இல்லடா காலைல சீக்கிரம் வர சொல்லிருக்காங்க நான் படுக்கிறேன் ஆமா எனக்கு காலையில முக்கியமான வேலை இருக்கு 10 மணி வரைக்கும் தூங்கணும் நானும் படுக்கிறேன் எப்பா உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் லைட் ஆஃப் பண்ணிட்டு படுங்கடா டே ஆமா கேட்கணும்னு நினைச்சேன் அத்தைக்கு பொண்ணு இருக்கா என்ன கடைசியா கேக்குற அவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டியா இல்ல நெருங்கி வந்துட்டேன் ஐ லவ் யூ சொல்லிடு முடியாது நல்லா யோசிச்சு சொல்லு நல்லா யோசிச்சு சொல்றேன் முடியாது 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 இல்ல ஓ தற்கொலை பண்ணிக்க போறியா பண்ணிக்க என்ஜாய் நான் ஏன் தற்கொலை பண்ணிக்கணும்
என்ன லவ் பண்ணாத நீ உயிரோட இருந்து பிரயோஜனமே இல்ல, செத்து போ. என்னடாச்சு, ஏன் கத்துன? கத்தி கத்தி பாத்தண்டா. அதண்டா ஏண்டா கத்துன? அதான் சொல்றல, கத்தி பாத்தண்டா. அரஞ்சிருவேண்ணா, ஏண்டா கத்துனா கத்தி பாத்துங்கற சொல்ற? அதான் சொல்றல, கத்தி. தூக்கத்துல கத்தி பார்த்த நல்லா இருக்கும்னு சொன்னாங்க, அதான் கத்தி பார்த்தேன். வேணா நீயும் கத்தி பாரு, ரொம்ப நல்லா இருக்கும். நீ ஏண்டா கத்துன? இல்ல, இவன் கத்தி பார்த்தா நல்லா இருக்கணும்னா அதான் கத்தி பார்த்தேன், நல்லா இருக்கு. கத்தி கத்தி இம்சிக்கிறீங்க. கணேஷ் எங்கடா? எங்கடா போயிட்டான் கணேஷ்? பூவுக்குள் வாசம் பொழுதானால் தீரும், உன் வாசம் என்றும் தீராதம்மா. ஒளியலையாவும் சில நேரம் தூங்கும், உன்னேசம் என்றும் நீங்காதம்மா. அன்பே நீ சீரித்த இந்த நேரத்தில் இங்க என்ன பண்ற? ஒண்ணு இல்ல, தூக்கம் இல்லாதான். தூக்கம் வரலன்னா இப்படி பணியில வந்து உட்காருது? வட உள்ள. ஆமா வா, வீட்டுக்குள்ள போய் கத்தி பாக்கலாம். இங்கிருந்த லோக மருந்து கடை அடுத்த தெருவுக்கு மாற்றப்பட்டுள்ளது. இதை படிக்க தெரியாதவர்கள் எதிர்கடலை கேட்டு தெரிந்து கொள்ளவும். இப்படிக்கு நிர்வாகி, நல்ல நிர்வாகி. இங்க பாத்தியா, நமக்கு தெரியாம நமக்கு வெளியில ஒரு பெரிய உலகமே இருக்குடா. எவ்வளவு ஜனங்க, எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க, நமக்கு மட்டும் ஏண்டா இப்படி? ஏ சுண்டல், இங்க வா. எனக்கு டீ வேணும். டீ சூடா இருக்கா? நல்ல சூடா சார். ரெண்டு கூடு. உனக்கு வாயில பேசி யாரு மேல கைய வைக்கிற? இப்படி போய் சொல்லிட்டியடா, எங்க மாமா ஆயிரம் ஆயிரமா தராரு, நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டான்னுட்டு எச்சி கிளாஸ் கழுவுறியடா. எங்களை பெத்தவங்க கூட எங்க ஆசைய பத்தி யோசிக்கலடா, அவங்க வசதிய பத்தி தான் பேசினாங்க. நீ எரியற வெளிச்சத்துல தான் நாங்க இந்த உலகத்துக்கு தெரியணும்னா தேவையில்லடா, நாங்க இருட்டிலே இருந்துடுறோம். பேசி முடிச்சிட்டீங்களா? ஏண்டா, நான் அப்படி என்னடா செஞ்சிட்டேன்? எனக்கு தெரிஞ்ச இந்த உலகத்துல தன்னோட பசிய பொறுத்துக்கிட்டு சாப்பிட வச்சு சந்தோஷப்படுறது அம்மா மட்டும்தான்டா. அப்படி தாய்ஸ்தானத்துல இருந்து நீங்க பட்டினி கடந்து என்ன சாப்பிட வச்சு சந்தோஷப்பட்டீங்களே, நான் அதை விட பெருசா என்னடா செஞ்சிட்டேன்? ஏண்டா, என் பிறந்த நாள் கொண்டாட நீங்க ஏடா கஷ்டப்படணும்? என்னடா அப்படி கேக்குற, நீ எங்க ஃப்ரெண்டுடா. அப்ப நீங்க என் ஃப்ரெண்ட் இல்லையா? அதுக்காக நீ இப்படி கேவலமான வேலையெல்லாம் செய்யணுமா? செஞ்ச என்னடா, உனக்கு படிக்க தெரியும் படிக்கிற, அவனுக்கு பாட தெரியும் பாடுறான், எனக்கு இத்தாண்ட தெரியும். நான் சந்தோஷமா இருக்கணும்னு நீங்க நினைக்கலாம், நான் நினைக்க கூடாதா? என் ஃப்ரெண்டுக்கு சந்தோஷத்துக்காக சாக்கடை ஆள்றது கூட எனக்கு சந்தோஷம் தான்டா. நீங்க என்ன ஃப்ரெண்ட் நினைச்சீங்கன்னா என்னை பத்தி யோசிக்காம உங்களை பத்தி யோசிங்க. உங்களுக்கு உண்மையிலேயே ஜெயிக்கணுங்கிற வெறி இருந்ததுன்னா நடந்து போற பாதையை பார்க்காம சேர வேண்டிய இடத்த பாருங்க. இல்ல, என்னை யாரோ நினைச்சீங்கன்னா இப்பவே சொல்லிருங்க, நான் போயிடுறேன். தயவு செஞ்சு என்னை பிரிச்சு பார்க்காதீங்க, எனக்கு ஒன்றும் ஆசை இல்லை, நான் இப்படியே இருக்கணும்னு. நான் கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சிருக்கேன்,
அதை வச்சு சின்னதா ஒரு ஹோட்டல் போடலான்னு இருக்கேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்கடா ப்ளீஸ். அப்ப இந்த மாமான்னு சொன்னதெல்லாம் நிஜமாவே பொய் தானா? ரொம்ப நல்லா நடிச்சடா நீ. செஞ்சா உனக்கு படிக்க தெரியும் படிக்கிறேன், அவனுக்கு பாட தெரியும் பாடுறான், எனக்கு இத்தாண்ட தெரியும். என் ஃப்ரெண்டுக்கு சந்தோஷத்துக்காக சாக்கடை ஆள்றது கூட எனக்கு சந்தோஷம் தான்டா. நீங்க என்ன ஃப்ரெண்ட் நினைச்சீங்கன்னா என்னை பத்தி யோசிக்காம உங்களை பத்தி யோசிங்க. உங்களுக்கு உண்மையிலேயே ஜெயிக்கணுங்க வெறி இருந்ததுன்னா நடந்து போற பாதையை பார்க்காம சேர வேண்டிய இடத்தை பாருங்க. செல்வம், வாட் இஸ் தி நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப்டர் திஸ்? சார், ஆன்சர் தி க்வெஸ்சன். ஐ லவ் நந்தினி. ஓ, ஐ லவ் நந்தினி சார். வாட்? எப்படி லவ் சொல்ல வச்சு பாத்தியா? Please get out of the class. Sir. I said get out of the class. Hey, உன் விளையாட்டுக்கு ஒரு அளவே இல்லையா? இப்ப பிரின்சிபல்ட்ட கம்ப்ளைண்ட் போதுன்னு வை, என் படிப்பு என்ன ஆகும்? தெரியுது இல்ல, அப்ப மரியாதை என்ன லவ் பண்றேன்னு ஒத்துக்கோ. கபார், இப்ப நான் இருக்கிற மூட்ல என்ட விளையாடாத, அப்புறம் எனக்கு ரொம்ப கோவம் வரும். என்ன என்ன ரொம்ப மிரட்டிட்டே இருக்க? இந்த மாதிரி எல்லாம் மிரட்டிட்டே இருந்த அப்புறம் கட்டி பிடிச்சு கத்தி கலட்ட பண்ணிடுவாமா? சும்மா மறுடி என்ன முடியாதுன்னு பாக்குறியா? பாக்குறியா? போ பாக்குறியா? நான் தான் சொல்றேன் உன்னை பிடிக்கலன்னு, அப்புறம் ஏன் இப்படி உடம்பு கலையிற? செல்வம், நந்தினி ஃப்ரீக்கா பழகிறத வச்சு நீ அவளை தப்பா நினைச்சிட்டு இருக்க. பாவம், அம்மா இல்லாத பொண்ணாச்சேன்னு அப்பா கொஞ்சம் செல்லம் கொடுத்து வளர்த்துட்டாரு, அதனாலதான் இப்படி. உனக்கு தெரியுமோ தெரியாதோ, அவளுக்கு இருக்கிற வசதிக்கு அவளை கல்யாணம் பண்ணிக்க ஒரு பெரிய பணக்கார கியூவே நிக்குது. ஆனா அவளுக்கு ஒண்ணுதான் பிடிச்சிருக்கு. நீ என்னடானா? ஏ, உனக்கு அவளை பிடிக்கலையா சொல்லு. இதுக்கு ஒரு முடிவு தெரியணும் இல்லையா? பிடிக்குது பிடிக்கலன்றது முக்கியம் இல்ல பிரியா. நம்ம எதுக்காக காலேஜுக்கு வரோம்? படிக்கிறதுக்கு, லவ் பண்றதுக்கு இல்ல. ஏ, உன்ன மாதிரி படிக்க வரவங்க யாரும் லவ் பண்றது இல்லையா? ரொம்ப பேர் காலேஜுக்கு வரதே லவ் பண்றதுக்காக தான், தெரியுமா? உன்னை யார் படிக்க வைக்கிறா? உன்னை யார் படிக்க வைக்கிறாங்க? எங்க அப்பா. நந்தினிய? அவளோட அப்பா. உன் ஃப்ரெண்டு கவிய? அவங்க மாமா. பாத்தியா, இங்கேன்னு இல்ல, எங்கேயும் படிக்கிற ஒவ்வொருத்தரையும் அப்பா அம்மா அண்ணன் தம்பி மாமான்னு அவங்கவுங்க சொந்தம் தான் படிக்க வைக்கிறது. ஆனா என்ன படிக்க வைக்கிறது யார் தெரியுமா? என் ஃப்ரெண்டு. நான் கலெக்டர் ஆகிறதுக்காக அவன் எச்சு கிளாஸ் கழுவிட்டு இருக்கான். சாமி கூட காணிக்க வச்சு கேட்டதான் வர கொடுக்குது, ஆனா நாங்க கேட்காமலே எங்களுக்கு எல்லாம் செய்யறானே, அவனுக்கு எப்படி துரோகம் பண்றது? எனக்கு நந்தினி பிடிச்சிருக்கு இல்லன்னு சொல்லல, ஆனா என்ன காதல விட லட்சியம் முக்கியம். என் கணேஷுக்கு உண்மையா இருக்கணும்ன்றது முக்கியம். இதெல்லாம் அவளுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? செல்வம், நீ என்ன சொல்ற? ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஜாலியா சினிமாக்கு செலவழிப்பாங்க, போட்டுக்கிற துணிமணி மாத்திக்குவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அவர் கஷ்டப்பட்டு உன்ன படிக்க வைக்கிறார்னா, அப்போ உன் அப்பா அம்மா? அப்படி யாரும் இல்ல, இருக்கிறவங்களும் கை கழுவிட்டாங்க. என்ன தம்பி, எப்ப கடத்த இருக்கீங்க? இன்னொரு 10 நாள்ல. அப்படியா? சரி. என்னடா, நான் உன்ன கேக்குறேன், தயவு செஞ்சு என்ன தப்ப நினைச்சிடாதரா. என் காலேஜ்ல நந்திரின்னு ஒரு பொண்ணு என்ன லவ் பண்றா, நான் அந்த நிலைமை இல்லன்னு எவ்வளவு சொல்லி பார்த்துட்டேன், ஆனா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாடா. நீ தியாத்திரத்தில் அரைஞ்சிட்டேன், அசிங்கமாக வேற திட்டேன், நான் அப்படி பேசிடக்கூடாது. பாவம், துடிச்சு போயிட்டேன்.
அவ ஏதாவது பண்ணிப்பாளோன்னு பயமா இருக்கு. நானும் லவ் பண்றேன்னு அவகிட்ட சொல்லட்டா? நான் லவ் பண்ணட்டுமா? ராஜா இவன் என்ன சொல்றான் கேட்டியா? விஜய் லவ் பண்ணுமா கேக்குறான்டா. கேட்டா பாரு கேள்வி. உலகத்துல பிறந்த எல்லாரும் காதலிச்சுக்காங்கடா, ஆனா காதலிக்கட்டுமான்னு காதலுக்கு அனுமதி கேட்ட முதலாளி நீ தாண்டா. காதலிக்கட்டுமான்னு பர்மிஷன் கேக்குறியே, வேண்டாம் சொன்ன விட்டதுக்கு காதல் ஒண்ணு ஸ்லேட்ல எழுதுனா ஆனா ஒண்ணா இல்ல. டேய் இன்னும் மனுஷன் மனுஷனா இருக்கானா, அது காரணமே இந்த காதல் தாண்டா. அந்த காதலுக்கு நான் எதிரியா இருப்பேனடா. கேக்குறான் பாரு, உண்மை சொன்னா உனக்கு பயம். எங்க காதலிக்க ஆரம்பிச்சுட்டா நம்ம லட்சியத்துல தோத்துருவோம்னு. அப்படி இல்ல, வாழ்க்கையில நான் ஜெயிக்கணும்னு நினைச்சேனா காதலிடா. ஏன்னா உலகத்துல சாதிச்ச எல்லாருமே காதலிச்ச வந்தாண்டா. இன்னைக்கு உலகத்துல சேர்ந்து வாழ்ற அத்தனை காதலையும் ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட் தாண்ட சேர்த்து வச்சிருப்பான். நான் ஃப்ரெண்டிடா. இப்படி உனக்குள்ளயும் ஆசை வச்சுக்கிட்டு எனக்காக அவளை காயப்படுத்திட்டியே, காயப்படுத்தின உனக்கே இவ்வளவு வழி இருந்தா காயம்பட்டு அவன் எப்படி துடிச்சிருப்பான்? போடா, போய் முதல்ல அவகிட்ட உண்மை சொல்லு. ரொம்ப தேங்க்ஸ். இனிமே இவ என்ன வந்து சொல்றது தேவையில்லை. இவன் மனசுல நான் இருக்கேன்னு தெரிஞ்சு போச்சு, எனக்கு அது போதும். எனக்கு தேவை அவன் மனசு தானே, தவிர அவ சொன்ன மாதிரி உடம்பில்ல. சாரி நந்தினி, ஏதோ கோபத்துல நான் தெரியாம பேசாதடா. இப்ப சாரி சொன்னா புரிஞ்சுக்கோமா? கிட்ட வராத. கணேஷ் சொல்லுங்க, நான் உங்க பக்கத்துல வந்தேன். சரி, நீ கணேஷ் தான் பாக்க வந்த, புரிஞ்சுக்கோ நான் என்ன பேசுறேன். சொல்ல வேண்டாம், இந்த பாரு. வேண்டாம், இது சமாதப்படுத்துற வேலை இல்ல. வேண்டாம், நான் பண்ண தப்பு. போடா போடா, தண்ணி குடிங்க. தேங்க்ஸ். உங்களை யாரும் நினைக்கிறாங்க போல இருக்கு. அதான் ஏய், பாத்து பாத்து கீழே விழுந்துருமா நீங்க? நான் சாரிடா, இங்க நடந்த குழப்பத்துல இவங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ண மறந்துட்டேன். பேர் பிரியா, என் காலேஜ் மேட். ஹாய், நான் கணேஷ். தெரியும், பிள்ளையார்பட்டி ஹீரோ. ஐயோ, பிள்ளையார்பட்டி இல்லங்க, நான் உஸ்லம்பட்டி. இருங்க, கிளாஸ் வச்சுட்டு வரேன். உங்களையும் யாரும் நினைக்கிறாங்க போல இருக்கு. யாரும் நினைக்கிறாங்க போல இருக்கு. நான் அவரை நினைச்சப்போ அவருக்கு விக்கல் வந்தது, அப்ப எனக்கு விக்கல் வந்தது. அது ஏன் இப்ப சொன்ன உனக்கு புரியாது, நாளைக்கு நீயும் யாரையா லவ் பண்ணுவல அப்ப புரியும். செல்வம், இப்படி எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடறத பார்த்தா சின்ன வயசுல கூட்டாஞ்சோறு சமைச்சு சாப்பிட்டது ஞாபகம் வருதுரா? கூட்டாஞ்சோரா? அப்படினா கூட்டாஞ்சோறு தெரியாதா? கூட்டாஞ்சோறு தெரியாதா? கூட்டாஞ்சோறு தெரியாதா? அதான் தெரியாதுன்னு சொல்றல, அப்புறம் என்ன தெரியாத தெரியாதன்னு ஏலம் போடுற? ஓ சாரி, நீங்க சிட்டி டாக்டர்ஸ்ங்கதே நான் மறந்துட்டேன். சிட்டி டாக்டரா? ஆமா,
சிட்டில பிறந்த பையன் சிட்டிசன், சிட்டில பிறந்த பொண்ணு சிட்டி டாட்டர். இன்னொரு தடவை கடிச்ச சாரி. நான் சொல்றேங்க, அது ஒரு மறக்க முடியாத சந்தோஷம். சின்ன வயசுல பசங்க எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுல இருந்து அரிசி பருப்பனு இருக்கிறது வீட்டுக்கு தெரியாம எடுத்து வந்து ஒன்னா போட்டு சமைப்போம். அப்படி செஞ்ச சாப்பாட்டுல உப்பு காரம் எதுவும் இருக்காது. ஆனா எல்லாரும் சேர்ந்து சாப்பிட போறோங்கிற சந்தோஷம் இருக்கும். நீ சாப்பிட்டியா நீ சாப்பிட்டியான்னு கேட்டு கேட்டு பரிமாற பாசம் இருக்கும். எல்லாத்துக்கும் மேல நாம எல்லாம் பிரிஞ்சு போயிடாம கடைசி வரைக்கும் ஒன்னாவே இருக்கணுங்கிற ஏக்கம் இருக்கும். மொத்தத்துல குழந்தைங்க நடத்துற சமபந்தி விருந்துங்க அது. என்னதான் புயல் மழை வந்து ஊரே அடிச்சுட்டு போனாலும் மண்ணை விட்டு போகாத மண் வாசனை மாதிரி அந்த கூட்டாஞ்சோரோட வாசம் மனசு விட்டு போகாது. கேட்கும் போதே சுகமா இருக்கு. கிராமத்துல பிறந்த உங்களுக்கு எல்லாம் அது கூட்டாஞ்சோறுனா எங்களுக்கு இதுதான் கூட்டாஞ்சோறு. எங்கேயோ பிறந்த நாம எல்லாம் இங்க ஒன்னா உட்காந்து சாப்பிடறப்போ எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நாம எல்லாம் இப்படியே ஒன்னா இருந்துட மாட்டோமான்னு ஏக்கமா இருக்கு. இந்த நாளை என்னால மறக்க முடியாது. ஆமா கணேஷ், இந்த மாதிரி சந்தோஷமா சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா? 5 வயசுல அம்மா கையால சாப்பிட்டது, அதுக்கப்புறம் சாப்பாடுனாலே ஹாஸ்டலும் ஹோட்டலும் ஆயிடுச்சு. ஹோட்டல் ஒண்ணு ஞாபகம் வருது, உங்க கடை திருப்பி விழாப்போ வர வெள்ளிக்கிழமை. எல்லாம் ரெடியா இருக்கு, பேர் தான் என்ன வைக்கிறதுன்னு தெரியல. நீங்களே ஏதாவது ஒரு நல்ல பேர் சொல்லுங்களேன். எப்படி இருக்கு? நைஸ் நேம். ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பர். செல்வம் பாஸ் ஆயிட்டான், அடுத்த மாசம் கலெக்டர் எனக்கு டெல்லி போறான். ஸ்வீட் வாங்கிக்கோங்க சார். சாய்ச்சிட்டடா, அன்னைக்கு நீ என்கிட்ட சவால் விட்டப்போ வெறும் கையோட நின்னாலும் நம்பிக்கையோட தான் இருந்தங்கிறத நிரூபிச்சிட்ட. ஏமா, ஓம் படிப்பு தான் முடிஞ்சு போச்ச, நீ எப்போ ஊருக்கு போற? தீபாவளிக்கு இன்னும் 2 நாள் தானே இருக்கு. இங்கேயே இருந்து இவங்க எல்லாரோட கொண்டாடிட்டு இவனையும் டெல்லி காமிச்சு வச்சுட்டு தான் இவன் மாமனார பார்க்கறேன். இது ராஜாவுக்கு, இது செல்வத்துக்கு, இது விஜய்க்கு, இது கணேஷ்க்கு. எனக்கா? ஐயோ, இதெல்லாம் நான் போட மாட்டேங்க. அந்த கதையே வேணாம். இத்தனை நாள் நாங்க நினைச்சிட்டு இருந்தோம், இப்ப பிரியா எடுத்துட்டு வந்துட்டாங்க. சொன்னா கேளு, எனக்கு வேணாம்.
கணேஷ் எங்க? டேய் கணேஷ், வெளியே வா. வெளியில வாங்க வாங்க வெளியே. ஐயோ கணேஷா, இது உண்மையிலேயே ஜீன்ஸ் உங்களுக்கு சூப்பரா இருக்கு. ஹாய் கணேசன், ஜீன்ஸ் போட்டுக்கிறாரு. ஏ கணேசன், ஜீன்ஸ் தூவி வாழ்த்து கூறும் சொர்க்கம் வந்து எங்கள் வீட்டில் தீபமேற்றும் ஒரு நாளானே ஊர் பண்டிகை கொண்டாடும் எங்கள் வாமீது தினம் பௌர்ணமி வந்தாடும் வண்ணங்களாக தகித்து வந்தோம் வானவில்லாக சேர்ந்து நின்றோம் நாம் இருந்தாலே
புன்னகை தேசம், ரோஜா தோட்டம் பூக்கள் தூவி வாழ்த்து கூறும், சொர்க்கம் வந்து எங்கள் வீட்டில் தீபம் ஏற்றும். ஒரு நாள் தானே ஊர் பண்டிகை கொண்டாடும், எங்கள் வா மீது தினம் பௌர்ணமி வந்தாடும். வண்ணங்களாக தனித்து வந்தோம், நல்லபடியா போயிட்டு வாடா. சரி, ஆல் தி பெஸ்ட். சரி, ஹாய். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. மனசுல எந்த ஆசைக்கும் இடம் இல்ல. ஒருவேளை என்ன மாதிரியே அவரும் லவ் சொல்றதுக்கு தயங்கிட்டு இருக்காரோ? இருக்கும், இல்லைன்னா அப்படி சொல்லிருக்க மாட்டாரு, அந்த பாட்டையும் ஹம் பண்ணிருக்க மாட்டாரு. மெட்ராஸ்ல ஜவுளி எல்லாம் நல்லா சீப்பா கிடைக்குது, புடவைக்கு எப்படியும் 50 ரூபாய்க்கும் போல இருக்க. ஆமாமா, இந்த ஊர்ல எல்லாம் கிடைக்கும், நல்ல சாப்பாடு தவிர. இங்க பாரு எப்படி போட்டு வச்சிருக்காங்கன்னு. ஏன்பா, யார்பா சர்வரு? இதோ வந்துட்டேன் சார். டேபிள் கிளீன் பண்ணுங்கப்பா. ஒரே ஈயா மிக்குது, மெட்ராஸ்க்கு நம்ம உசிலம் பட்டியே தேவல. சாப்பிட்ற இடம் மாதிரி வச்சிருக்காங்க. அப்பா, சபாஷ்டா பாத்தியாயா? சார் யாருன்னு தெரியுதா? டிஎம் சௌந்தர்ராசன் ஆக போறேன்னு வந்தாரு, அவர் தான். டேய், கடைசியில சோத்துக்கு எச்சைகளை எடுப்பேன்னு சொன்னேன, இன்னைக்கு எடுக்கிறியா? எங்க நீ பெரிய பாடகனா வந்து என்ன தோக்கடிச்சிருவேன்னு நினைச்சேன். இல்ல, அன்னைக்கு நான் சொன்னதுதான் சரின்னு நிரூபிச்சு என்ன ஜெயிக்க வச்சிட்டேன். ரொம்ப சந்தோஷம்டா. யோ, முதல்ல ஊருக்கு போய் இந்த சந்தோஷமான விஷயத்தை எல்லாருக்கும் சொல்லணும், அப்பதான் என் மனசு குளிரும். இந்த பிரகஸ்பதி இங்க தான் இருக்காரா? சுத்தம் எல்லாரும் ஒன்னாதான் இருக்கீங்க. அப்போ கடைசி வரைக்கும் இதுதான், எதை எதையோ பிடிச்சி டிவியில காட்டுறாங்க. பெத்தவங்க பேச்ச கேட்டு நடக்காதவங்க நிலைமையெல்லாம் கடைசியில இதான்னு இவன்ல பிடிச்சி காட்டக்கூடாது. இதை பார்த்தா நாலு தருதலைங்க திருந்து வாங்கல. சாப்பாடு வேணாம், ஒரு மண்ணு வேணாம், வாயா. சரி விடுடா, அப்பா தானே, திட்டினா திட்டு போறாரு. அவர் என்ன திட்டினது பெருசா தெரியலடா. என்னதான் அவர் மேல கோவம் இருந்தாலும், இன்னைக்கு திடீர்னு அவரை பார்த்த உடனே எனக்கு அப்பான்னு ஒரு துடிப்பு வந்தது. அந்த துடிப்பு அவருக்கும் இருக்கும்னு நினைச்சேன். ஆனா நான் பந்தயத்துல ஜெயிச்சிட்டேன், நீ தோத்துட்டேன்னு சொல்லி சந்தோஷப்பட்டாரு, அத நினைச்சாதான்டா கஷ்டமா இருக்கு. Thank you.
என்ன மேஸ்திரி இப்படி லேட் பண்றீங்களே, சொல்லுங்க. இப்பவே மணி ஆறாச்சு, 7 மணிக்கு சபா தரணும், சீக்கிரம் ஆகும். சரி சார். வணக்கம் சார். யாருப்பா, என்ன விஷயம்? உங்க சபால பாட ஒரு வாய்ப்பு வேணும். யாரு? உனக்கா? எனக்கு இல்ல சார், என் ஃப்ரெண்டுக்கு. ஃப்ரெண்டுக்கா? இதுக்கு முன்னாடி கச்சேர் பண்ணிருக்காரா? யார் குரு? அப்படி யாரும் இல்ல சார், அவனே சுயமா கத்துக்கிட்டது தான். நீங்க மனசு வச்சா அவன் பெரிய ஆடுவான், அவன் கிட்ட அவ்வளவு திறமை இருக்கு சார். இந்த இடத்தோட வேல்யூ தெரியாம வந்து விளையாட்டுத்தரமா கேக்குறியப்பா. ஒரு உன்னிமேனன், ஒரு பாலமுரளி கிருஷ்ணா, ஒரு யேசுதாஸ்னு பிரபலமானவங்க பாடினா கூட்டம் சேரும், எங்களுக்கும் கலெக்ஷன் வரும். அதை விட்டு இப்படி ரோட்ல போறவனெல்லாம் கூப்பிட்டு பாட வச்சா நீ நானும் தான் உட்காந்து கேட்கணும். ஒன்னு செய், பேசாம ஏதாவது லைட் பண்ணிட்டு இருப்பா, பார்த்து சான்ஸ் கேளு. உங்களை மாதிரி ஆட்களுக்கெல்லாம் அதுல வாய்ப்பு கிடைக்கிறது பெரிய விஷயம். போ போப்பா. மிஸ்திரி சார், நான் விட்டு போயிட்டு வந்துடுறேன், வேலை ஜரூர் ஆகட்டும். சரிங்க சார், ப்ளீஸ் சார், நீங்க அப்படி சொல்லாதீங்க சார். என்ன பாரு, எங்கால விழுந்துட்டு முதல்ல எழுந்திரி. இல்ல சார், நீங்க ஒரு வாய்ப்பு தந்தீங்கன்னா அவனுக்கு வாழ்க்கை கொடுத்த மாதிரி. தயவு செய்து அவனை வாழவேங்க சார், ப்ளீஸ். என்ன பாரு, இப்படி எல்லாம் பேசுறேன். என் இஷ்டத்துக்கு இங்க எதுவும் செய்ய முடியாதுப்பா. நான் இங்க ஒரு சாதாரண மேனேஜர் அவ்வளவுதான். நீ நினைக்கிற மாதிரி இங்க பாடுறது அவ்வளவு சுலபம் இல்ல. இந்த சபாவுடைய வாடகை எவ்வளவு தெரியுமா? 35,000 ரூபாய். அதை தவிர்த்து மெயின்டெனன்ஸ், கரண்ட், ஸ்டேஜ் இதெல்லாம் சேர்த்து ஒரு 50,000-60,000 ரூபாய் ஆகும். இதெல்லாம் யார் கொடுப்பா? அப்ப அந்த பணத்தை கொடுத்துட்டா இங்க பாடலாமா சார்? உன்னால முடியுமா? முடியும் சார். சரிப்பா, உன் ஃப்ரெண்டுக்காக என் கால விழுந்த பாரு. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்காகவது நான் ஏதாவது செஞ்சாகணும். செக்ரட்டரி கிட்ட உனக்காக பறிஞ்சு பேசி சபாவில் பாட சான்ஸ் வாங்கித்தரேன். நீ பணத்துக்கு ஏற்பாடு பண்ண, ஆனா டிலே இடப்படாது. இல்ல சார், நான் சீக்கிரம் பணத்தோட வரேன். சரிப்பா. அப்புறம் ஒரு சின்ன விஷயம். என்னப்பா? நான் கடை உங்ககிட்ட வித்தது என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரிய வேண்டாம். இப்ப நான் கடையில என்ன வேலை பார்த்துட்டு இருக்கேனோ அந்த வேலை அப்படியே பாத்துக்கிறேன். நீங்க சம்பளம் மாதிரி ஏதாவது போட்டு தந்தீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும். சரிப்பா, நான் வரேன். ஏண்டா, என்ன நினைச்சுடா நீ இப்படி எல்லாம் செய்யற? எதுக்கும் ஒரு அளவு இருக்கு. இந்த கடைக்காக நீ உன்னுடைய ஒவ்வொரு துளி ரத்தத்தையும் வேர்வையா சிந்திருக்க. இப்படி இருக்கெல்லாம் கொடுத்தா நாளைக்கு உனக்குன்னு என்னடா இருக்கு? எனக்கு நீ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அதை விட வேற என்ன வேணும்? டே, மனசுல பட்டதை சொல்றேன், இந்த உலகத்துல யாரையுமே நம்ப முடியாதுப்பா. இல்லைங்க, நாம் என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். நல்லது நினைச்சீங்கன்னா நல்லதுதான் நடக்கும். நாம நினைச்சா போதுமாடா, இந்த காலத்துல எங்கடா நல்லவனை பார்க்க முடியுது? பார்க்க முடியாது சார. என்ன, எல்லாரும் நல்லவங்கள பார்க்கத்தான் ஆசைப்படுறாங்க தவிர யாரும் நல்லவங்களா இருக்கணும்னு நினைக்கிறது இல்ல. என்னமோப்பா, உன் நல்லதுக்காக சொன்னேன், மற்றபடி உன் இஷ்டப்படி செய். ஒருபோது ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, வாங்க சார் பார்க்கலாம். யோ, இன்னைய கச்சேரின்னு கூப்பிட்டு வந்த,
இங்க என்ன வாத்தியத்தையும் காணும் ஒன்னையும் காணும். எப்ப அதெல்லாம் வந்து எப்ப வாசிக்க ஆரம்பிச்சு என்னைக்கா நாங்க வீட்டுக்கு போறது? கொஞ்சம் பொறுமையா இருங்க, இப்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு மணி நேரமா இதையா சொல்லிக்கிட்டு இருக்க? உங்ககிட்ட என்னைய பேச்சு? எங்கெல்லாம் கூட்டு வந்தானே அந்த ஆளு எங்கயா? உலகத்துல உண்மையும் அருமையும் வளர்ந்துருக்கன்னா அது காரணமே பத்திரிக்காரங்க தாங்க. ஒரு கலைஞனோட திறமையை பத்தி நீங்க எழுதுற எழுத்து தான் அவனோட தலையெழுத்தே தீர்மானிக்குது. இப்ப பாட போற என் ஃப்ரெண்ட்ஸுகளோட தலையெழுத்தையும் உங்க கையில ஒப்படைக்கிறேன் சார். ப்ரோக்ராம் நல்லா இருந்தா கண்டிப்பா நல்லா எழுதுவோம் சார், நீங்க சொல்லவே வேணாம். அதெல்லாம் சரி, கச்சேரி இன்னைக்கு இருக்கா? ஏன்னா அதுக்கான அறிகுறி ஒண்ணுமே தெரியல, மேடையே காலியா இருக்கு. கச்சேரி என்னாலே கலர் கலரா பல்பும் விதவிதமான வாத்தியங்களும் பார்த்து பார்த்து பழகி போன உங்களுக்கு இந்த காலி மேடை ஆச்சரியமா தான் இருக்கும். அலங்காரத்தையும் பிரம்மாண்டத்தையும் நம்பாம திறமை மட்டுமே நம்பி இன்னைக்கு நடக்க போற கச்சேரி ஒரு வித்தியாசமான முயற்சி. அந்த முயற்சிக்கு உங்க எல்லாரோட ஆதரவும் தேவை. என்ன இவன் பாட போறான்னு பார்த்தா ஏதோ டயலாக் பேச போறான். இவனை நம்பி வந்து தப்பா போச்சியா? வாங்க போலாம். பாட்டு சந்தம் என்றும் பாட்டுக்கள் தான் எங்கள் சூரியோதயம். எங்கள் பாட்டுக்களை தென்றல் ஏந்தி செல்லும் இந்த ஊரெங்கிலும் எங்கள் பேரை சொல்லும். எங்கள் மூச்சுக்குள்ளே உண்டு பாட்டு சந்தம் என்றும் பாட்டுக்கள் தான் எங்கள் சூரியோதயம். உங்கள் உள்ளங்களை தொட்டு சிறு பூவை போல கிள்ளி செல்லும் எங்கள் பாட்டு பாட்டு. உங்கள் எண்ணங்களை எல்லாம் சிறு பிள்ளை போல அள்ளி செல்லும் எங்கள் பாட்டு பாட்டு. நீங்கள் ரசிக்க நாங்கள் இசைக்க கைத்தட்டியே வாழ்த்து சொல்லுங்களே. உங்கள் கைத்தட்டல் போல் இல்லை செல்வங்களே. பாட்டுக்கள் தான் எங்கள் சூரியோதயம். தான் சாப்பாடாச்சு எல்லாம் தேவன் ஏற்பாடாச்சு. ஒரு நாள் நான் பாடாவிட்டால் மூச்சை அடைக்கும். எப்போதெல்லாம் சோகம் வரும் அப்போதெல்லாம் ராகம் வரும். கைக்குட்டை போலே வந்து கண்ணீர் துடைக்கும். சின்ன பிறைக்குள் மூடி கிடந்த முழு நிலவை போல இருந்தோம். இன்று உலகம் எங்கும் வீச வெளிச்சம் கொண்டு வந்தோம். நல்ல நண்பம் கிடைத்ததால் இன்று சிரிக்கிறோம். இசையின் பயணத்தில் தடைகள் இல்லை. இனி எங்கெங்கிலும் எங்கள் கானமழை.
பாட்டு சந்தம் என்றும் பாட்டுக்கள் தான் எங்கள் சூரியோதயம். நம்பிக்கை தான் இளைஞர்க்கென்றும் மூன்றாம் கைதான் அந்த கை இல்லாவிட்டால் வாழ்க்கை இங்கேது. நித்தம் நித்தம் தட்டிப்பாரு முடிந்தால் தலையால் முட்டிப்பாரு என்னாலும் எந்த கதவும் தானாய் திறவாது. பட வேறு நாட்டு பறவை நம்ம வேடந்தாங்கள் வருது அதன் இறக்கை பலித்த போதும் இலக்கை வந்து தொடுது அதன் உணர்ச்சி புரிந்ததா உனக்கு தெரிந்ததா உனது முயற்சியில் மனது வைத்தால் கங்கை நதி உந்தன் கைக்குள் வரும். செல்வம் பாத்தீங்களா, உங்க அண்ணன் கலெக்டர் ஆயிட்டான். நான் நினைச்சேன் முதல்ல அவனை போய் பார்க்கணும். கிளம்புங்க. பிள்ளையாரப்பா, நான் கேட்ட மாதிரியே என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாரையும் நல்ல நிலைமையை கொண்டு வந்துட்டேன். அதே மாதிரி என் பொம்மாவும் என்கிட்ட சேர்த்து வச்சுடு. அதுக்கப்புறம் எனக்காக நான் எதுவுமே கேட்க மாட்டேன். கணேஷ், நீங்க ஆசைப்பட்ட மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்ல நிலைமைக்கு வந்துட்டாங்க. இதுக்காக தான் நான் இத்தனை நாள் காத்திருந்தேன். இப்போ நான் என் ஆசையை உங்ககிட்ட சொல்ல போறேன். எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும். எப்படி கரெக்டா பேசுறேன்னா, இந்த மாதிரி நீ கணேஷ் கிட்ட பேச போற அப்படியே ஷாக் ஆக போறாரு. ஷாக் ஒன்னும் ஆக மாட்டாரு, அவரும் இதை சொல்லதானே காத்துட்டு இருக்காரு. என்ன, நான் முந்திக்க போறேன், அவ்வளவுதான். எனிவே பாய், ஆல் தி பெஸ்ட். சோதப்பிடாதடா. ஹாய். ஹாய். ஐயோ, இவ்வளவு நேரம் தைரியமா வந்த பார்த்தோன்னே டென்ஷன் ஆயிடுறனே. ஹாய். ஐயோ, இட் செயின், இட் செயின். ஐயோ. நல்ல நாள் போர் போடு கணேஷ், அப்பதான் உங்களுக்கு புத்தி வரும். நீங்க வேற இவர் போய் அடிக்கிறதா, எவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்காரு. அவர் கால விழுந்து கும்பிடுங்க. அண்ணே கொஞ்சம் காலை காட்டுங்களேன். இந்த செயின் நீங்க சீனக நாதல்ல ஜுவல்ல தானே வாங்கினீங்க? ஆமா, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நான் இதை அங்கதான் வித்தேன். நீங்க வித்தீங்களா? ஆமா, நான் தான் வித்தேன். அப்புறம் அதை நினைச்சு எத்தனை நாள் தூங்காம இருந்திருக்க தெரியுமா? ஏ, வரப்போற மருமகளுக்காக எங்க அம்மா கொடுத்த சீதனங்க இது. நான் மெட்ராஸ் வந்தது என் மாமா பொண்ணு பொம்மாவுக்காக தான். ஆனா என் காதலுக்கு சம்மதம் சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய என் மாமாவே அதுக்கு எதிரி ஆயிட்டாரு.
அதனால எந்த காதலியை பார்க்கணும்னு ஆசை ஆசையா இந்த ஊருக்கு வந்தனோ அவளை இதுவரைக்கும் பார்க்காமல இருந்துட்டேன். பார்க்காம வைராகியமா இருந்துட்டேன்னு தவிர அவளை ஒரு நிமிஷம் கூட நம்ம இருந்ததில்ல. பாக்குற ஒவ்வொரு பொருள்லயும் 4 வயசுல பார்த்த என் பொம்மாவோட முகத்தை தாங்க பாத்துட்டு இருக்கேன். அப்பதாங்க எனக்கு உண்மையான காதலுக்கு அர்த்தமே தெரிஞ்சது. இப்பதாங்க சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு வந்தேன் என் பொம்மாவை என் கிட்ட சேர்த்து வச்சுட்டேன்னு. கை மேல பலனா எங்க அம்மா எனக்கு கொடுத்த தாலியை கடிச்சிச்சு. இது பாக்குறப்ப என் பொம்மா எனக்கு கடிச்சிருவாங்க நம்பிக்கை வந்துச்சுங்க. அந்த தைரியம் எனக்கு வந்துருச்சுங்க. என் பொம்மா எனக்கு கண்டிப்பா கிடைப்பா. கிடைப்பா இல்ல கண்டிப்பா. எங்க இந்த செயினை நான் வச்சுக்கலாம்ல? தாராளமா. உங்க பொம்மாவுக்கு நான் கொடுக்கற கல்யாண பரிசா இருக்கட்டும். மழை வருது, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். வந்த சந்தோஷம் தானே? உங்களுக்கு தான் மழை பிடிக்குமே. என்னமோ தெரியல இப்ப பிடிக்கல. சரிங்க. ஐயோ மாமா, இங்க பாருங்க பேய் அறிஞ்ச மாதிரி நிக்கிறா. என்னடா அமெரிக்கால இருக்க வேண்டியவன் திடீர்னு இங்க இருக்கானு ஷாக் ஆயிட்டியா? எதுக்கே இப்படி ஷாக் ஆயிட்டியே? நான் உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கேன்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? அத பார்த்தன்னு வச்சுக்க, அப்படியே ஆடி போயிடுவ. என்னன்னு பாக்குறியா பாரு. ஆமாமா, என்னுடைய ஆசையை நானே நேர்ல வந்து சொல்லணும், அது வரைக்கும் யாரும் அவகிட்ட சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டான். அதான் அவன் வர்றது கூட உங்ககிட்ட சொல்லல. பிரியா, உன் மனசுல நான் இருப்பேன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் அது நீ சொல்லி கேக்குறதுல ஒரு சந்தோஷம். சொல்லு, உனக்கு இஷ்டம்தானே? என்னடா அப்படி கேக்குற? அவ பிறந்த நாளனுக்கு நீ போன் பண்ணதுக்கே அப்படி குதிச்சா? இப்ப தாலியோட வந்து நிக்கிறல்ல, அதான் சந்தோஷத்துல வாயடிச்சு நிக்கிற. என்ன பிரியா, ஒன்னும் பேச மாட்டேங்கிற? உனக்கு இஷ்டம் தானே? இல்ல அருண், இந்த கல்யாணம் எனக்கு வேணாம். பிரியா, அப்படி சொல்லாத பிரியா, பிளீஸ். என்னால எப்படி உனக்கு மட்டும் ஷாக் கொடுக்க தெரியுமா? ஏன் ஷாக் ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கு? எனக்கு சம்மதம். எனக்கே ஷாக் கொடுக்கறியா? என்ன பண்ற பாரு. எங்க ஓடுற? மாட்டின. பிரியா, மரியாதையே வெளியில வந்துரு. எப்படி வெளியில வந்துதானே ஆகணும்? அப்ப என்கிட்ட மாட்டுவ மாமா. அப்புறம் இந்த கல்யாணம் அவசர கல்யாணம் மாதிரி இருக்க கூடாது. சும்மா கிராண்டா ஜாம் ஜாம்னு இருக்கணும். பிரியா, அடுத்த மாசம் இந்நேரம் நீ நானும் அமெரிக்கால இருப்போம். அதுக்கு நீ இவ்வளவு ப்ரிப்பேர் ஆகி நான் போய் உனக்கு பாஸ்போர்ட் ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே.
ஆண்டி செல்வம் ராஜா எல்லாம் வராங்க. அப்படியா தம்பி? ஃப்ரெண்ட்ஸ்ங்க வர்றாங்கன்னு தலகால் புரியாம ஓடுறத பத்தியா? மாமி செல்வம் கூட இப்பதான் பேசினேன், அடுத்த வாரம் வராங்களா? செல்வம் கலெக்டர் உங்களுக்கு தெரியுமாங்க? அது தெரிஞ்சுதானே வந்திருக்கேன். ஆமா, நீ அந்த பார்வதி பையன்ல? ஆமாங்க. நீ எங்க இங்க இருக்க? நாங்கெல்லாம் ஒன்னதான் இருக்கோம். ஒன்னா இருக்கீங்களா? நீ என்ன செய்ற? நான் சும்மா தான் இருக்கேன். சும்மா இருந்தா எப்படிப்பா மெட்ராஸ்ல? எல்லாம் ஏன் புள்ள வருமானத்துல தானா? ஒன்னொன்னா மாத்தணும். என்ன வீடு இது? ஒரு கலெக்டர் வீடு மாதிரி வச்சிருக்க? அத்தை ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் எடுத்து உள்ளவே. சரி, நீ உள்ள போங்க. வணக்கம். ராஜாவோட அப்பா? வணக்கம். வாங்க மேலதான் வீடு. போட்டு சும்மா ராஜா மாதிரி இல்ல பாத்தம்பா. ஆனா அதெல்லாம் என் கண்ணுக்கு தெரியல, அவங்களுக்காக நீ பட்ட கஷ்டம் மட்டும் தான் தெரியுது. அது அவங்க மறக்காம இருக்கணும். சரிப்பா, ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கானுங்க, நீ போய் பாரு. எனக்கு வெளியில வேலை இருக்குது, போயிட்டு சாயங்காலம் வரேன். தம்பி, சாரோட லக்கேஜ் எல்லாம் கொண்டு போய் மேல வைக்கணும், வா. கணேஷ் எங்க போயிட்டு வர? நீ பசங்களை கலச்சி போய் வந்திருக்காங்க, அவங்க குடிக்க ஏதாவது கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வரணும் தோணலையா உனக்கு? நான் ஒரு மடைய பெட்டியெல்லாம் இறக்கி வை, நான் பாத்துக்கிறேன். நீ போய் அவங்க குடிக்க ஏதாவது கொண்டு போ. நான் வந்துறேன். பா பா, செக்யூரிட்டி இந்த பெட்டியெல்லாம் கொண்டு போய் உள்ள வை. ஊர்ல எப்ப பாரு உன்ன பத்தியே தான் பேசிட்டே இருக்க. தாங்க முடியல. ஏம்பா இந்த வீடு வந்தா நீ காலத்தில் போட்டு உட்கார்றா. என்ன ஏசி தான இல்ல? மெட்ராஸ்ல புதுசா இடம் வாங்கி வீடு கட்டணும் சொன்னீங்களே, அந்த இடத்தை யார் பேர்ல ரெஜிஸ்டர் பண்றதுன்னு கம்பெனி வந்து போன் பண்ணி கேக்குறாங்க சார். ராஜா, சொத்து வாங்குறது வந்து ஓம் பேர்ல மட்டும் வாங்கிறத, பின்னாடி இன்கம் டேக்ஸ் பிரச்சனை எல்லாம் வரும்.
உன்னு என் பேர்ல வாங்க, இல்ல உன் மாமச்சித்தம்மா பேர்ல வாங்க. சரிப்பா, நான் அப்புறம் சொல்றேன்னு சொல்லுங்க. சரி சார, கம்பெனி கெஸ்ட் ஹவுஸ்க்கு எப்போ வருவீங்கன்னு கேக்குறாங்க. செல்வம், கெஸ்ட் ஹவுஸ்க்கு எப்போ போலாம்? என் பிள்ளை எதுக்கு அங்க வரணும்? இப்ப அவன் பெரிய கலெக்டர், அவனுக்கும் கவர்மெண்ட்ல பெரிய வீடு கொடுத்துருக்காங்க, நாங்க அங்க போய்க்கிறோம். என்னம்மா நீங்க இப்படி பேசுறீங்க? என் பிள்ளை இன்னைக்கு யாரு? இந்தியா போற தெரிஞ்ச மிகப்பெரிய பாடக. அவனுக்கு கொடுக்கற வீடு எப்படி இருக்கும்? சும்மா அரண்மனை மாதிரி இருக்கும். அத போய் வேணாங்கிறீங்களே. என்னதான் உங்க புள்ள கலெக்டரா இருந்தாலும் இப்படி ஒரு வீடு கவர்மெண்ட்ல கொடுத்துருவாங்களா? என்னையே என் புள்ள என் புள்ளன்னு பெருசா பேசுற. என் பையன் இல்லைன்னா உன் பையனுக்கு ஏதியா பேரு? இவங்கிட்ட இருக்கிற அந்த புது திறமையை தான் இன்னைக்கு இந்தியாவே பேசிட்டு இருக்கு. யோ, இந்த வீடு பங்களாலாம் என் புள்ளை கிடைச்ச மரியாதையா? டே விஜய், உன் கம்பெனில உனக்குன்னு தனி பங்களா கேட்டு வாங்கடா. நம்ம பங்களாக்குள்ள நம்ம டிஸ்டர்ப் பண்ண எவனும் வரக்கூடாது. அதையும் மீறி எவனாவது வந்தான்னு வச்சுக்க. ஊருக்கு போற கணேஷ், எனக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே தவிர ஃபேமிலினா என்னன்னே தெரியாது. சின்ன வயசுல இருந்து அனாதை மாதிரி ஹாஸ்டல்ல வளர்ந்தவனா. ஆனா இங்க நாலு ஃப்ரெண்ட்ஸே ஒரு ஃபேமிலி இருக்கிறத பார்த்து அந்த ஃபேமிலியில நானும் ஒருத்தியா இருக்க போறேன்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இப்ப அது நடக்காது போல இருக்கு கணேஷ். என்ன சொல்ற நீ? ஆமா கணேஷ், இங்க எல்லாரும் தனித்தனியா போயிடுவாங்கன்னு பயமா இருக்கு. செல்வம் மட்டும் தனியா போறேன்னு சொல்றேன்னு வச்சுக்கோ, நான் என் கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேன். சச்சா, இல்ல நந்தினி, அப்படி எல்லாம் உன நடக்காது. இல்ல, நான் சொன்ன சொன்னதுதான். ஆமா, வாங்க பிரியா, வாங்க. ராஜா விஜய் ஊர்ல இருந்து வந்துட்டு சொன்னாங்க, எங்க யாரையும் காணோம். அவங்க ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அது விஷயமா பேச போயிருக்காங்க. ஆமா சார், யாரு? ஹாய் கணேஷ், ஹாய் அருண். பிரியா, நான் யாருன்னு சொல்லிடவா? உங்க பிரியாவை கல்யாணம் பண்ணி அமெரிக்கா கடத்த போறேன். கல்யாணமா? சொல்லவே இல்ல பாத்தீங்களா நீங்க. ரொம்ப அதிர்ஷ்டசாலி சார் நீங்க. எங்க பிரியாவை கல்யாணம் பண்ணிக்க நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் சார். வரட்டும். நீங்க எப்ப உங்க பொம்மாவை எங்களுக்கு காட்ட போறீங்க? நீங்க அமெரிக்கா போறதுக்குள்ள இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச கையோட நம்ம எல்லாம் எங்க மாமா வீட்டுக்கு போறோம். நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி நீங்க தான் எனக்காக பொண்ணு கேக்குறீங்க. வருவீங்கல்ல? நானும் வரலாமா சார்? ஐயோ கண்டிப்பா. ஓகே, தேங்க்யூ. ஐயோ, நான் ஒரு மடையா ரொம்ப நேரம் நிக்க வச்சு பேசுறேன். இல்ல கணேஷ், யுவர் ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்க்க எனக்கு பெங்களூர் போறோம். ஊர்ல இருந்து வந்தோடனே வந்து பத்திரிக்கை வைக்கிறேன். நான் வரேன். செல்வம், விஜய் இவர்களின் சாதனையை பாராட்டி விருது வழங்கும் முப்பெரும் விழா ஸ்டார் மியூசிக் நிறுவனம் ஏற்பாடு. ஏய், நம்ம ராஜா புரோகிராம் கண்டிப்பா மிஸ் பண்ண பார்த்தணும். என்ன? நிச்சயமா. வளைவு கொஞ்சம் சின்னதா இருக்குல்ல. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். வணக்கம். அடுத்ததாக நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் இன்றைய இளைஞர்களின் கனவு பாடகன் இளம் புயல் ராஜா அவர்களின் இசை நிகழ்ச்சி துவங்க உள்ளது. பிரியா, நாங்க கீழே போற, நீ சீக்கிரம் வந்துரு. ஏய், என்ன கல்யாண பொண்ணு இன்னும் ரெடி ஆகலையா? கொஞ்சம் இருங்க, ப்ரோக்ராம் முடிஞ்சோடனே போயிடலாம். நானும் அதுக்குதான் வந்தேன்.
விருது வழங்கும் விழா நடைபெறும்.
முன்னதாக திரு ராஜா அவர்கள் பேசுவார்கள். மேடைக்கு பா வந்து பேசணும், ஃப்ரெண்ட்ஸும் கூப்பிடுறாங்கன்னு போய் வெக்கப்பட்டுக்கிட்டு மாட்டேன்னு சொல்லிடாத. என்ன சச்ச, அதெல்லாம் எனக்கு இருக்கு சார். என்னோட பைத்தியகார்த்தனமா பேசிக்கிட்டு அங்கே பார், வேடிக்கை பார்க்க வந்திருக்கோம் கூட கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்கிறான். நீ என்னடானா எனக்கு எதுக்குன்னு கிட்டு. டேய், இந்த மேடை ஏறி பேசுகிற தகுதி உன்னை விட வேறு யாருக்கிடா இருக்கு? நீ இந்த மேடையில் ஏறி பேசணும், அதை நான் பார்க்கணும். நீங்கள்லாம் எங்க மேல வச்சிருக்கிற மதிப்புக்கும் மரியாதைக்கும் ரொம்ப நன்றி. இந்த பாராட்டு பரிசு எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா உண்மையிலேயே இந்த பாராட்டு பரிசு எல்லாம் சேர வேண்டியது எங்களுக்கு இல்ல. ஒவ்வொரு மனுஷனோட வெற்றிக்கு பின்னாலேயும் ஒரு மாபெரும் சக்தி இருக்குன்னு சொல்லுவாங்க. எங்க வெற்றிக்கு பின்னாலேயும் அப்படி ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்தி தான் எங்களுக்குள்ள இருக்கிற ஆர்வத்தை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க கண்டிப்பா பெரிய ஆளா வருவீங்கடான்னு சொல்லி சொல்லி ஒவ்வொரு நிமிஷமும் எங்களை ஊக்கப்படுத்துச்சு, உற்சாகப்படுத்துச்சு. இன்னைக்கு இந்த மேடை வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்திருக்கு. அந்த சக்தி வேற யாரும் இல்ல, எங்க அப்பா அம்மா. ஆமா, அவங்க மட்டும் இல்லைன்னா எங்களால் இந்த நிலைமைக்கு வந்திருக்கவே முடியாது. அதனால இந்த பரிசை அவங்க கையில் வாங்கணும்னு ஆசைப்படுறோம். வாங்கிச்சு, வாங்கப்பா. வாங்க சார், வாங்க அப்பா, வாங்கப்பா. என்ன பிரியா இது? அடுத்ததாக மதிப்பிற்குரிய கலெக்டர் திரு செல்வம் அவர்கள் பேசுவார்கள். என்னடா அது அநியாயமா இருக்கு, இப்படி ஓவர் நைட்ல மாறிட்டானுங்களடா. அன்னைக்கே உனக்கு படிச்சு படிச்சு சொன்னேன் இவனுங்க உன்ன நடுத்தருள் நிறுத்திடுவானுங்க, நிறுத்திட்டானுங்களடா. டேய், இனிமே ஒரு நிமிஷம் கூட நாம இங்க இருக்க கூடாது, தயவு செய்து வாடா. ஏன் சார் அவசரப்படுங்க, இப்ப என்ன நடந்து போச்சு? கொஞ்சம் பொறுமையா இருங்க. டேய், இதுக்கு மேல என்ன நடக்கணும்? இதெல்லாம் பொறுமையா இருந்து பாக்குறதுக்கு நீ வேணா மகாத்மா இருக்கலாம், என்னாலும் முடியாதுடா. வாடா. யோ, என்னையா ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துல வந்து தயாரா பண்ணிட்டு ஒழுங்கா நின்னு பாக்குறதா பாருங்க, இல்லன்னா வெளியே போங்கயா, போங்கயா. வெளியே தள்ளுங்கயா, எங்களெல்லாம் வெளியே தள்ளிருங்க. பாத்தியாடா நம்ம கிடைச்ச மரியாதையா? டேய், இன்னும் ஒரு நிமிஷம் இருந்தா நான் கொலகாரனா மாறிடுவேன் சார். நான் போறேன் கேளுங்க சார். டேய், விடுற. நேற்றைய கனவு இன்றைய நிச்சயம், நாளைய சாதனைன்னு சொல்லுவாங்க, அது எங்க வாழ்க்கையில நிஜமாயிடுச்சு. இந்த மேடை, இந்த நிமிஷம், பெத்தவங்க கையால பரிசு வாங்குற இந்த சந்தோஷம் தான் எங்க 15 வருஷ கனவா இருந்தது. அந்த கனவு கனவாவே படக்கூடாதுன்னா எங்க வெற்றிக்கெல்லாம் காரணம் எங்க அப்பா அம்மான்னு சொன்னமே தவிர உண்மையிலே காரணம் அவங்க இல்ல. சொல்ல போனா அவங்க எங்களை ஒரு சுமையா தான் நினைச்சாங்க. ஒரு காலத்துல எங்க பேரே தண்டச்சோறு தான். ஆமாங்க, என்னோட அப்பா எனக்கு அப்பாவா இருக்கல, இவனோட சித்தி இவனுக்கு அம்மாவா இருக்கல. ஆனா எங்கிருந்தோ வந்த ஒருத்தன் எங்களுக்கு அம்மாவா, அப்பாவா, ஃப்ரெண்டா, ஏன் கடவுளா இருந்து எங்களை எல்லாம் காப்பாத்தனா. நியாயமா பாத்தீங்கன்னா இந்த மேடையில் நிக்க வேண்டியவனே அவன் தான். ஆனா அந்த உரிமையை கூட விட்டு கொடுத்துட்டு யாரோ ஒருத்த மாதிரி ஒரு ஓரமா ஒதுங்கி நின்னுட்டு இருக்கான்.
எல்லாருக்கும் வாழ்க்கையில ஃப்ரெண்ட்ஸுங்க வருவாங்க போவாங்க, ஆனா எங்களுக்கு வாழ்க்கையே ஃப்ரெண்டால தாங்க வந்தது. நாங்க போட்ட ஒருவேளை சோத்துக்காக எச்சி கிளாஸ் கழிவுகளை இந்த நிலைமை கொண்டு வந்தோம். அந்த ஃப்ரெண்டு யாருன்னு நீங்களா தெரிஞ்சுக்க வேண்டாமா? எங்க வெற்றிக்கு பின்னால் இருந்த மாபெரும் சக்தி, ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க தெரியாத வரவேடான்னு சொல்லி சொல்லி எங்களை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி இந்த மேடை வரைக்கும் கொண்டு வந்த அந்த சக்தி, இவன் தான் எங்க ஃப்ரெண்டு கணேஷ். இன்னைக்கு எல்லாரும் பாராட்டுறீங்க, நாங்க ஏதோ பெருசா சாதிச்சிட்டதா? இல்லைங்க, எங்களுக்கு கிடைச்ச இவனை மாதிரி ஒரு ஃப்ரெண்டு உங்களுக்கும் கிடைப்பானா உங்களாலே சாதிக்க முடியும். அப்ப உங்களை குத்தி காட்டணும்னு வேதனைப்படுத்தணும்னு இதை சொல்லல. எங்களை மாதிரி கனவுகளோட வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒவ்வொரு இளைஞனோட ஆசையையும் அவங்க அப்பா அம்மாவது புரிஞ்சுக்கிட்டுமே தான் சொல்றேன். என் பையன் சாதிப்பாங்கிற நம்பிக்கை உங்களுக்கே இல்லைன்னா மத்தவங்க எப்படிப்பா நம்புவாங்க? ஒவ்வொரு அப்பாவும் தன் பிள்ளைகிட்ட நான் அப்படி ஆகணும்னு ஆசைப்பட்டேன், முடியல, நீயாவது அப்படி ஆகணும் தான் சொல்றீங்களே தவிர உன்னோட ஆசை என்னன்னு கேக்குறீங்களா? நீங்க நினைக்கலாம் இன்னைக்கு இவங்க ஜெயிச்சிட்டாங்க, அந்த சந்தோஷத்துல மமதையில பேசுறாங்கன்னு. மமதையில பேசல, வேதனையில பேசுறோம். சத்தியமா நாங்க சந்தோஷமா இல்ல சித்தி. ஊர்ல இருந்து எவ்வளவு ஆசையாசி வந்து என் தங்கச்சி தூக்குனு, அப்ப நீங்க என்ன சொன்னீங்க? அவ பெரிய மனுஷியாட்டா இறக்கி விடுறான். நீங்க கூட பிறந்த தங்கச்சி இருந்தால் தொட்டு பேசி விளையாடுற சந்தோஷம் குறிப்பிட்ட வயசு தான். அந்த வயசு நீ திரும்புமா? நாங்க எழுந்த அந்த குடும்ப சந்தோஷம் மறுபடியும் கிடைக்குமா சித்தி? எத்தனை பசங்க பெத்தவங்க ஆதரவு இல்லாம அவங்க திறமையெல்லாம் வீணா போய் இந்த மாதிரி சந்தோஷங்களை இழந்துட்டு தெருவில் நிற்கிறாங்க தெரியுமா சித்தி? இதெல்லாம் ஏன் பெற்றவங்க சரியா பிள்ளைங்களை புரிஞ்சுக்காதனால தான். ஏதோ எங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடைச்சதால நாங்க வந்துட்டோம். எல்லாருக்கும் இப்படி ஒருத்தன் கிடைப்பானா? அப்பேற்பட்டவனை ஒதுக்க பாத்தீங்களே, இந்த உலகத்துல எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நமக்காக உயிரியே கொடுக்க தயாரா இருக்கிற உறவு ஃப்ரெண்ட்ஷிப் தான்ப்பா. காதலுக்காக நன்றியை மறக்கிற இந்த உலகத்துல நன்றிக்காக காதலே வேண்டாம்னு இருந்தானே, அந்த தியாகத்துக்கு கோடி கோடியா கொட்டி கொடுத்தாலும் ஈடாகாது. அவனுக்காக நாங்க செய்யக்கூடிய ஒரு சின்ன உதவி அவன் மாமா பொண்ணு பொம்மாவை அவனோட சேர்த்து வைக்கிறதா. பிரியா என்ன சொல்லிட்டாங்க, அந்த பொண்ணு எப்படி இருப்பான்னு இவனுக்கு மட்டும் இல்ல எங்களுக்கும் தெரியாது. எங்க கிட்ட இருக்கிற ஒரே ஆதாரம் அவங்களோட இந்த சின்ன வயசு போட்டோ தான். என்னம்மா பிரியா, கீழே நிச்சயதார்த்தத்துக்கு எல்லாரும் வெயிட் பண்றாங்க, இங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்து டிவி பாக்குறீங்களா? அன்னைக்கு இவன் ஏழையாருங்கிற ஒரே காரணத்துக்காக இவன் மாமா அவனை தூக்கி எறிஞ்சிட்டாரு. இப்ப சொல்றோம், நீங்க எங்க இருந்தாலும் கேட்டுங்க, நாங்க சம்பாதிக்கிற சொத்து பேரு புகழ் எல்லாம் இவனுக்கு தான் சொந்தம். தயவு செஞ்சு அவன் பொம்மாவை அவனை கொடுத்துருங்க சார். எங்களுக்கு வாழ்க்கை கொடுத்த ஃப்ரெண்ட் எங்களுக்கு கடவுள்னா, அவனுக்கு வாழ்க்கை கொடுக்க போற நீங்களும் எங்களுக்கு கடவுள் மாதிரி தான். தயவு செஞ்சு எங்க இருந்தாலும் வந்துருங்க. ஒருவேளை நீங்க இங்கேயே கூட இருக்கலாம், இல்ல இந்த உலகத்துல ஏதாவது ஒரு மூலையில இருந்து பாத்துக்கிட்டு இருக்கலாம். எங்க இருந்தாலும் வந்துருங்க, எங்க ஃப்ரெண்டுக்கு வாழ்க்கையை கொடுங்க. டேய், இந்த உலகத்தோட எந்த மூலையில இருந்தாலும் உன் பொம்மாவை தேடி பிடிச்சு கொண்டு வர சக்தி உன் ஒருத்த குரலுக்கு தாண்டா இருக்கு. கூப்பிடுறா உன் பொம்மாவை, கூப்பிடுறா.
கூப்பிடுறா. பிரியா அத்தை, அவளை போக விடுங்க. அவளை போக கூப்பிடுறா, கூப்பிடுறா. கணேஷ் வந்துட்டு. பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளின் முதல் நண்பனாக இருக்கும் பட்சத்தில் ஒவ்வொரு இளைஞனும் சாதனையாளன் தான். நட்புடன் கே ஷாஜஹான். நட்பென்றவற்றை சொல்லி உள்ளே சென்று பார்த்தோமே, தாய்ப்பாசம் தந்தை பாசம் ரெண்டும் அங்கே கண்டோமே. ஒரு சின்ன வேதனை வந்தாலும் தலை கோதுகின்ற கை நண்பன் கை. நாம் என்ன சாதனை செய்தாலும் அது நண்பன் தருகிற நம்பிக்கை. கண்ணனுக்கு கர்ணனுக்கு ஏனில்லை, நட்புக்கு ஒரு கோயில் கட்டு அதில் ஒன்றும் தவறில்லை. எங்களின் வீடு என்று ஒரு ஏழை நிலாதான், எங்கள் பின்னால் நட்புக்கு ஒரு தாஜ்மஹால் தான். ரோஜா தோட்டம் பூக்கள் தூவி வாழ்த்து கூறும், சொர்க்கம் வந்து எங்கள் வீட்டில் தீபம் ஏற்றும். ஒரு நாள் தானே பண்டிகை கொண்டாடும், எங்கள் வாணீது தினம் பௌர்ணமி வந்தாடும். வண்ணங்களாக தனித்து வந்தோம், வானவில்லாக சேர்ந்து.